இரண்டு நாள் ஞான முகாம் மாதிரி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நம்ம எல்லாருமே ஒரு ஆன்மீகத்தில் தேர்தல் கொண்டவங்களாக தான் இருக்கோம். இந்த ப்ரோக்ராம் வந்து இரண்டு நாள் நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு இன்னைக்கு முழுவதும் நடக்கப்போகுது, நாளைக்கு வந்து மதிய ஊரில் நடக்கப்போகுது. இந்த ஞான முகாமில் உங்களுக்கு எந்த தியான பயிற்சியும் கற்றுக் கொடுக்க போகிறது இல்லை, எந்த யோக பயிற்சி, மூச்சு பயிற்சி, இது மாதிரி எந்த பயிற்சியுமே இங்கே கிடையாது. உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், நீங்கள் யார் இப்போ புதுசாக இப்போ தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கை தூக்குங்க. வெரி குட். இப்போ பார்த்தீங்கன்னா 90% புதுசாக தான் வந்திருக்கோம். நாங்கள் ஆக்சுவலாக செப்டம்பர் 10ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரையிலும் ஒரு ஞான முகாம் நடத்துகிறோம். அப்போ வந்து ஒரு 85 பேர் கலந்துட்டாங்க இங்கே. அந்த ஞான முகாமுக்கு அப்புறம் உடனடியாக இந்த இது ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் உங்களுக்காக. இந்த ஞான முகாம் எதுக்கு தேவைன்னு நம்மள புரிஞ்சுக்கணும். ஒரு வேலை செய்ய இதனுடைய பயன்பாடு என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லைங்களா. எல்லாருமே ஆன்மீகத்தில் ஒரு தேர்தல் இருக்கு. ஆன்மீகம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்முடைய வாழ்க்கையில் பயன்பாடாக இருந்தால் தான் பிரயோஜனம் ஆன்மீகங்கிறது. அப்போ யார் யாருக்கு ஆன்மீகம் தேவை அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட கேட்குறேன், உங்ககிட்ட உங்கள்கிட்ட எத்தனை பேர் நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னு கேட்குறோம். அவர் சொல்கிறார், எனக்கு எத்தனை நண்பர்கள் இருக்காங்க. ஒருத்தர் சொல்கிறார், எனக்கு எதிரிகளே இல்லை. ஒருத்தர் சொல்கிறார், உங்கள்கிட்ட பணம் எவ்வளோ இருக்குது. என்கிட்ட பணம் நிறையா இருக்குது, ஆனால் வந்து புகழ் இல்லை. ஒருத்தர் புகழ் நிறையா இருக்குது, பணம் இல்லாமல். இதுவும் ஒன்று உங்ககிட்ட கேட்டேன்னா கொஞ்சம் பேர் இருக்குமாங்க, கொஞ்சம் பேர் இல்லாமாங்க. ஆனால் ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட கேட்டேன்னா எல்லாருமே இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும், ஒரு பெரிய பதவி இருந்தாலும் சரி, இல்லை யாராக இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டால் அவங்க அதை இருக்கும்பாங்க. என்கிட்ட பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டால் அது இல்லைன்னு சொல்கிறவங்க யாருமே இல்லை. அது எந்த பொசிஷனில் இருந்தாலும் பிரச்சனைங்கிறது இருக்கு. அப்போ அந்த பிரச்சனைங்கிறது நம்மகிட்ட எங்கே இருக்கு, எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசில் தான் பிரச்சனை இருக்குது. மனசில் பிரச்சனை இருக்கும்போது தான் நம்ம லைஃப்பில் வந்து அது புறத்தில் இருக்க தீர்வு நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போ மனசில் எப்படி பிரச்சனை வருது, மனசை பயன்படுத்தி தான் நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். எல்லாருமே மனசு இல்லாதவங்க யாருமே கிடையாது. மனத்தை மனதில் எப்படி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்களோ அப்படி தான் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த உலகத்தையே இந்த மனம்ங்கிற கண்ணாடி வழியாக தான் பார்த்துட்ருக்கோம். அப்போ மனம் இல்லாதவங்க யாருமே இல்லை. ஆனால் மனம் எப்படி இயங்குது அப்படின்னு 100% புரிஞ்சவங்க யாராக இருக்காங்களா? அப்படி புரிஞ்சுக்கிட்டா அவங்கள தான் வந்து ஞானி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மனசுக்குள்ளே தான் அந்த 4 இருக்குது. மனசு எப்படி இயங்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டா மட்டும் போதும், அவங்க ஞானின்னு ஒத்துக்கலாம். அது எப்படிங்கிறது தான் ஐயா சொல்லிக் கொடுக்க வராங்க. இது 100% புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் தான். எந்த ஒரு பயிற்சி முயற்சி எதுவுமே கிடையாது. எத்தனையோ ஞானிகள் வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சரணாகதி அடைஞ்சு இந்த ஞான நிலைக்கு வந்திருக்காங்க. எத்தனையோ தேர்தலுக்கு அப்புறம் முட்டி மோதி ஒரு கட்டத்தில் அக சரணாகதி அடைஞ்சிருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து விடுதலைங்கிற ஒரு இயக்கத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ நம்மெல்லாம் எவ்வளோ தேடியிருக்கோம், ஆன்மீகத்தில் எவ்வளோ தூரம் பயணம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இப்போ நம்ம எப்படி அக சரணாகதி அடைகிறது அப்படி எப்படின்னா, இந்த மனசு எப்படி செயல்படுதுன்னு ஐயா சொல்ல போகிறாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுக்கும்போது இந்த மனசை வச்சு செய்ய முடியாத பகுதி என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கும் போது, நாமளாக கண்டுபிடிச்சோம்னா அங்கே நடக்கக்கூடியது தான் சரணாகதி. இப்போ நம்ம எந்த மனநிலையில் வந்துட்டாலும் பரவாயில்ல. இது வந்து நம்ம வெறும் 1.5 நாளில் இந்த கிளாஸ் நான் முடிய போகுது. அதனால் என்ன நான் சொல்கிறேன்னா, இங்கே போகும்போது எல்லாருமே ஞானியாக தான் போகணும். கண்டிப்பாக ஒரு தெளிவோடு தான் போகணும். அப்படின்னா இந்த 1.5 நாளாக எப்படி பயன்படுத்திக்கணும். இப்போ ரொம்ப மினிமமாக கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நடத்துனதில் வெறும் 20% தான் நம்ம இருக்கோம். அப்படிங்கும்போது உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் வெளிப்படையாக ஐயாட்ட பேசலாம். ரொம்ப க்ளோஸாக நீங்கள் என்ன சந்தேகம் இருந்தாலும் ஐயா எடுக்கக்கூடிய இந்த வகுப்பில்
இந்த புரிதலில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கோ ஓப்பன் டாக்கா ஐயாட்ட பேசுங்க. எங்களுடைய விருப்பம் என்னென்னா, நீங்கள் போகும்போது எல்லாருமே கிளியராக போகணும், தெளிவாகவும் ஞானத்தோடையும் போகணும் அப்படிங்கிறது தான். இப்படி தான் என் நண்பர்கிட்ட ஒரு தடவை சொல்லிட்டு இருந்தேன், வந்து புக்கு படிப்பா, ஐயாவை பார்த்து பேசு, ஞானத்தோடு போகலான்னு. என்னை பார்த்து சிரித்தான், ஏன்டா ஞானம்னு அவ்வளோ எளிமையான விஷயமா, இதோ வந்து உட்காந்து பேசிட்டு போனால் வந்துடுங்கிறேன் அப்படிங்கிறான். நான் அவன் சொன்னேன், இது வந்து நம்ம இவ்வளோ நாளாக அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம், ரொம்ப கடினமான விஷயம், இது அவ்வளோ சீக்கிரம் எளிதில் அடைய முடியாத ஒரு விஷயம் நினச்சிட்டு தான் நான் இவ்வளோ நாளாக நானும் அப்படி தான் இருந்தேன். நான் ஐயாவை சந்தித்து பேசுகிற அப்படி தான் எனக்கு தெரியுது என்னுடைய எளிமை என்னன்ட்டு. அது மட்டும் இல்லை, என்னால் அந்த விடுதலையும் உணர முடியுது அப்படிங்கிறத சொன்னோம். அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு சந்தேகமாக கூட இருக்கலாம், என்னடா அது ஒன்றரை நாளில் ஞானம் அடைஞ்சிட்டு போகிறத பற்றி பேசுகிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் உண்மை அப்படி தான் இருக்குது. இதனால் வரணும் எல்லாரும் முட்டி மோதி ஒரு கட்டத்தில் அகசரணாகதி அடைஞ்சு வந்திருக்காங்க. ஐயாவும் அப்படி தான் வந்திருக்காரு. ஐயாவை பற்றி உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் தெரியல, அவர் வந்து திருச்செந்தூரை சேர்ந்தவர். சின்ன வயசுலேருந்து தன்னுடைய 18 வயசுலேருந்து ஆன்மீக தேடுதல் ரொம்ப அதிகம். ரமணர், ஓசோ, பரமஹம்சர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், ஜேகே, அவருடைய முக்கியமான இது வந்து ஜேகே. ஜேகேனுடைய உரை நிறைய கேட்டிருக்காரு, ஜேகே நேரில் சந்திச்சிருக்காரு. எல்லாம் முட்டி மோதி அவருடைய 58வது வயசு, கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் ஐயாவுக்கு இந்த தெளிவு கிடைச்சிருக்கு. கிடைச்ச விட்டு தான் யோசிச்சு பார்க்குறாரு, இது வந்து ஒரு அரை வினாடியில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான், ஆனால் இதை வந்து தேவையில்லாமல் நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிக்கிறாரு. இது ஒரு எளிமையான ஒரு அணுகுமுறையை அவர் கண்டுபிடிச்சிருக்கார், அதை தான் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறார். நாமளும் 40 ஆண்டு போராட வேண்டிய கட்டாயம் இல்லை. இது வந்து ரொம்ப எளிமையாக எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுங்கிறது தான், அவர் எப்படி எளிமைப்படுத்தினாரோ அந்த புதுமையான முறையை தான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறாரு. இந்த வகுப்பை நீங்கள் முழுசாக கவனிக்கணும். தயவுசெய்து உங்களுடைய மொபைல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் அல்லது சைலண்ட் மோடில் வச்சுருங்க. நீங்கள் கீன் அப்சர்வ் பண்ணணும் ஐயா பேசுகிறத, குறுக்கில் டிஸ்டர்ப் பண்ணாமல் எந்திரிச்சு போகாமல் கரெக்டாக இங்கே உட்காந்துருந்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஒரு 1.5 மணி நேரம் ஐயா வந்து ஃபஸ்ட்டு டாபிக் வந்து ஞான புரிதல் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஐயா பேச போகிறாங்க. இதுதான் மெயின் டாபிக். அடுத்து வரக்கூடியதில் இது சம்மந்தப்பட்ட மற்ற அகம்புறம் எப்படி எப்படிலாம் அதை பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறாங்க. மொத்தமே உங்களுக்கு நடத்த போகிறது, இது ஒன்றும் நாங்கள் டிசைட் பண்ணுறது 3 வகுப்பு தான். ஞான புரிதல்ங்கிற டாப்பிக்கில் பேசுவாங்க. ஈவினிங் வந்து அகம்புறம் அப்படிங்கிற டாப்பிக்கில் பேசுவாங்க. நாளைக்கு கன்ஃபர்மேஷன், அதாவது ஞான புரிதலை உறுதிப்படுத்துதல். ஏன்னா பல பேர் ஞானம் அடைந்து விட்டு கூட இது வல்ல அப்படின்னு சொல்லி தவற விட்டுருக்காங்க, தவற விட்டு அடுத்த முடிவு போயிருக்காங்க. அதனால் கன்ஃபர்மேஷன் எது ரொம்ப முக்கியமான பகுதி. இந்த 3 டாப்பிக்கில் நம்ம ஞான முகாம் நம்ம நடத்த போகிறோம். அதனால் இப்போ வந்து ஐயா வர இருக்காங்க, செல்ஃபோனை தயவுசெய்து சைலண்ட் மோடில் வச்சுக்கிங்க. டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்தோம்னா ஐயா சொல்கிறத நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. முடிச்சு ஐயா பேசி முடித்தோடனே ஒரு க்வெஸ்சன் ஆன்சர் செஷன் மாதிரி வைக்க போகிறோம். அப்போ நீங்கள் ஒரு 4 பேர் ஸ்டேஜுக்கே வந்து கூட உங்களுடைய டவுட்ஸ் வந்து கேட்கலாம். அதில் ஐயா கொடுக்கக்கூடிய விளக்கத்துக்கு நீங்கள் கான்வர்சேஷன் பண்ணி மறுபடியும் குறுக்கு கேள்வி கேட்டு கூட கிளியர் ஆகலாம். நம்முடைய நோக்கம் வந்து இந்த மனசை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிறோம், நாளைக்கு போங்காட்டியும் ஃபுல்லாக தெளிவாக போகிறோம். ஐயா கொடுக்கக்கூடிய சப்ஜெக்டில் என்ன சந்தேகம் இருந்தாலும் அது தெளிவடைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இது. நம்ம அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு பணி ஒன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அன்பினவர்களே, இப்போ நாம் வந்து இந்த 1வது செஷன் நம்ம ஆரம்பிக்கிறோம். இதில் நாம் வந்து இந்த ஞானம்னா என்ன, அல்லது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்னா என்னங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட வேண்டியிருக்கிறோம். ஏன்னா நமக்கு வந்து
ஞானம்ங்கிற வேர்டு, அதாவது என்லைட்டன்மெண்ட்ங்கிறது வந்து ஏற்கனவே ரொம்ப லோடாகிருக்கு. அதாவது ஞானம்னு சொல்லி சொன்னாலே நாம் ஏதோ நமக்கு வந்து ஒரு மிஸ்டிக்கலாக எதையோ ஒன்றை எதிர்பார்க்குறோம். நமக்கு இதுவரைக்கும் தெரியாத ஒன்றை, ஏதோ தெரியாத இடத்துலேருந்து எங்கேயோ வானமண்டலங்கள்லேருந்து நமக்கு ஏதோ கிடைக்குங்கிற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் இருந்துகிட்ருக்கு. உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நமக்கு ஒரு பரிச்சயமான ஒன்று தானே ஒழிய நமக்கு சம்மந்தமில்லாத ஏதோ ஒரு மிஸ்டிக்கலான ஒரு மேட்டரே கிடையாது. நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நாம் வந்து நாம் சந்திக்காத எதையோ ஒன்று நாம் புதுசாக சந்திக்கிற மாதிரி கிடையாது. நாம் என்ன சொன்னால், நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் இருக்கிறத சரியாக தெரிஞ்சுக்கிடுறது தான், வேறு ஒன்றும் இல்லை. ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறேன், ஏதோ கொஞ்சம் தெரியாமல் இருக்கேங்கிறத சரியாக தெரிஞ்சுக்கிடுறது தான் ஞானம். அந்த ஞானம்ங்கிறது வந்து உண்மையிலே என்னென்னு சொன்னால், நம்முடைய சாஸ்திரங்கள் அப்படி கூற்றுப்படி பார்த்தோம்னு சொன்னால், நம்முடைய உயர்ந்த நிலை ஞானமா, நம்ம அடைய வேண்டிய லட்சியமான நிலை ஞானமா நீ பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், உயர்ந்த நிலை லட்சியமான நிலைங்கிறது ஞானம் கிடையாது. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த ஞானம் அடைஞ்சதுக்கு பிறகு தான் அடுத்த கட்டம் ஆரம்பிக்குது. அதுதான் வந்து முக்தி அல்லது லிபரேஷன்னு நம்ம சொல்கிறோம். அந்த லிபரேஷனுங்கிறது தான் உண்மையிலேயே உயர்ந்த நிலை, அடைய வேண்டிய நிலை, நம்ம சாஸ்திரங்கள் எல்லாமே சொல்லக்கூடிய நிலை. அந்த முக்தி நிலைக்கு வந்து இந்த ஞானம் வந்து ஒரு வழியாக இருக்குது. ஞானம் கிடைச்சா தான் அந்த முக்தி வந்து சரிப்பட்ட முறையில், அது சரியான முறையில் அது வந்து செயல்படுது. அதனால் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், ஞானங்கிறதே வந்து முக்கியத்துவம் பெறுது. இல்லைன்னு சொல்லி சொன்னால், ஞானம் வந்து தேவைப்பட வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடும். அதனால் ஞானம்னா என்ன, லிபரேஷன்னா என்னங்கிறதையும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இப்போ நிறையா பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த ஞானத்தையும் லிபரேஷனையும் ரெண்டையுமே வந்து ரெண்டையுமே கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க. ஞானங்கிற பேரில் லிபரேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க, லிபரேஷனுங்கிற பேரில் ஞானத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. இதனால் என்னென்னு சொல்லி சொன்னால், தேவையில்லாத குழப்பம் ஏற்பட்டுருது. கடைசியில் என்னென்னு சொன்னால், ஞானம்னாலும் என்னென்னே புரிய முடியல, லிபரேஷனாலும் என்ன பண்ணி புரிய முடியாத அளவில் போயிடுது. ஆனால் உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், இது எல்லாமே வந்து எத்தனையோ நம்ம சயின்ஸ் படிக்கிற மாதிரி, இதுவும் ஒரு சயின்ஸ் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. எவ்வளவோ அறிவியல், எவ்வளவோ விஞ்ஞானம் என்னெல்லாமோ வளர்ந்துருக்கிற மாதிரி, இந்த ஆன்மீகத்திலையுமே இதை ஒரு சயின்ஸாக நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். இது ஒரு மிஸ்டிக்கலான மேட்டரே கிடையாது. ஒரு யதார்த்தமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிடணுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டுறது வந்து இதுதான் வந்து உண்மையிலே ஞானம் லிபரேஷனுங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ உதாரணமாக, நம்ம ஒரு பால் இருக்கு, மில்க் பால் இருக்கு. இந்த பாலினுடைய தன்மை, இந்த பாலை வந்து நாம் தெரிஞ்சுக்கிடணும், ஒரு பாலினுடைய சுவையை தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், அந்த பாலை நாம் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். சும்மா எட்டி பார்த்தோன்னா பாலெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. அந்த பாலை டேஸ்ட் பண்ணி பார்த்து சுவையாக இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னோன்னு சொன்னால், அப்படின்னா தான் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த பாலை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னிட்டு ஆகும். இப்போ அதே நேரத்தில் ஒரு கண்ணாடி டம்ளர், அதில் பால் வச்சுருக்குறோம். இன்னொரு கண்ணாடி டம்ளரில் தண்ணி வச்சுருக்குறோம். இது ரெண்டையும் டேபிளில் வச்சுருக்கோம். ஒரு டம்ளரில் கண்ணாடி டம்ளர் தான் பால் இருக்குது, இன்னொரு டம்ளரில் தண்ணி இருக்குது.
இது உங்களை கூப்பிட்டு கேட்குறேன், ஐயா இதில் வந்து எது பால் எது தண்ணி வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்குறேன். இதில் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து தான் சொல்ல முடியும்னு சொல்லி யாராவது சொல்லுவோமா? ஏன்னா நமக்கு பார்த்த மாத்திரத்திலே தருது, இது பால் இது தண்ணின்னு தருது, நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ இந்த ஞானம்னா என்ன, லிபரேஷன்னா என்னங்கிறதெல்லாம் இப்படி நீங்கள் பார்த்த மாத்திரத்தில் கண்டுபிடிச்சிக்கிட்டு தான். இதில் வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கணுங்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அதை வந்து சுவைச்சு பார்த்து அதனுடைய தன்மையை புரிஞ்சுக்கிடணுங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு அறிவுபூர்வமாக ஒரு இன்டலெக்சுவலாக எது ஞானம் எது ஞானம் இல்லை, எது லிபரேஷன் எது ஞானம்ங்கிறது வந்து நீங்கள் ஒரு அறிவுபூர்வமாக புத்திபூர்வமாக புரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா அதனால தான் என்னென்னு சொன்னால் இதுக்கு வந்து எந்த பயிற்சி முயற்சிகள் ஒன்றுமே தேவை கிடையாது. பயிற்சி முயற்சிகள் வந்து வேறு ஒரு அம்சம் அது. இப்போ இதில் தான் என்னென்னு சொல்லி சொன்னால், எப்படி வந்து ஞானமும் லிபரேஷனும் கன்ஃபியூஸ் ஆகி கிடக்குதோ அதே மாதிரி ஞானமும் யோகமும் கன்ஃபியூஸ் ஆகி கிடக்கு. யோகான்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி பயிற்சிகள், நிறைய தியான பயிற்சிகள், அனுபவங்கள், இது எல்லாமே வந்து யோகாவோட சேர்ந்தது. அந்த யோகாவில் வந்து சில பயிற்சிகள் பண்ணுறது மூலமாக சில அனுபவங்கள் கிடைக்கும். அந்த அனுபவங்கள் கிடைக்கிறதுங்கிறது யோகா. எத்தனையோ யோகங்கள் இருக்குது. அந்த யோகங்கள் மூலமாக நம்ம பண்ணும் பொழுது சில இதுகளை அனுபவங்கள் கிடைக்கும், சக்திகள் கிடைக்கும், சில காட்சிகள் கிடைக்கும், ஒலி ஓசை என்னெல்லாமோ கிடைக்கும், நிறைய ஆற்றல்கள் கிடைக்கும். இப்போ இதெல்லாம் வந்து யோகா சேர்ந்தது. அதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் மாதிரி அது. இப்போ ஞானம் லிபரேஷனுங்கிறது அது வேறு. இப்போ இது வந்து நம்ம நடைமுறை வாழ்க்கையோட சம்மந்தப்பட்டது. இந்த நடைமுறை வாழ்க்கையோட சம்மந்தப்பட்டதை வந்து நாம் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். அங்கே ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. நம்ம எந்த பயிற்சி முயற்சி பண்ணியுமே அது அடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் யோகாவுக்கெல்லாம் பயிற்சி முயற்சி பண்ணாமல் யோகா பண்ண முடியுமானா? பண்ண முடியாது. அங்கே எல்லா பயிற்சிகளும் பண்ணணும். இந்த ஞானம்னா என்ன, லிபரேஷன்னா என்னங்கிறது தான் உண்மையிலே நம்ம தெரிய வேண்டிய ஒன்று. அதுதான் இப்போ யோகாங்கிறது வந்து நம்ம சில இதில் எனக்கு ஆர்வம் இருக்குது, நான் அதில் நான் போகிறேன். இப்படி சில வந்து டாக்டருக்கு படிக்கிறேன்பாங்க, சிலவங்க இன்ஜினியர் படிக்கிறேன்பாங்க. அது அவங்களுடைய ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி அவங்க படிச்சுட்டு போகிற மாதிரி ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்கிடுறது. அதே மாதிரி எனக்கு யோகாவில் சில அனுபவங்கள் அடையணும், சில சக்திகள் அடையணும், அதில் எனக்கு ஆர்வம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் யோகாவில் போகலாம். ஆனால் ஞானமும் லிபரேஷனுங்கிறது நம்முடைய வாழ்க்கையோடு சேர்ந்தது. இது வந்து நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சு தான் ஆகணும். தெரியலைன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையிலேருந்து தவறிடுறோம். நம்ம எப்படி வாழணுன்னே வாழ தெரியாமல் போயிடும். அப்போ நம்ம எப்படி வாழணும்னு சொல்லி தெரியணும்னு சொல்லி சொன்னால் இந்த ஞானமும் லிபரேஷனும் வந்து கண்டிப்பாக தேவை. ஒரு ஞானியால் தான் சரியாக வாழ முடியும், ஒரு லிபரேட்டட் பர்சனால் தான் சரியாகவே வாழ முடியும். அதனால் இது நம்ம வாழ்க்கையோடு இணைஞ்ச ஒன்று, இது எல்லாருக்கும் தேவையான ஒன்று. இப்போ உதாரணமாக நமக்கு வந்து இது ஆன்மீகம்ங்கிற பேரில் தான் ஞானம் லிபரேஷன்லாம் சொல்லி கொடுக்கப்படுது. உண்மையிலே நம்ம வந்து இந்த ஞானம் ஆன்மீகம் இதெல்லாம் நமக்கு எப்போ தேவைப்படுது? இப்போ இந்த ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு உனக்கு ஞானம் வேணுமா லிபரேஷன் வேணுமா நீ கேட்டான்னு சொன்னால் எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இனி விளையாட விட்டால் போதும், நான் பாட்டு விளையாட போகிறேன்னு அப்பாட்டு போயிடும். இதெல்லாம் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு கட்டத்தில் தான் நமக்கு ஆன்மீகமே தேவைப்படுது. இப்போ நம்ம ஒரு இளைஞர்களாக இருக்கிறோம், அப்போல்லாம் நமக்கு என்னன்னு சொல்லி சொன்னால் நமக்கு எதையோ ஒரு மகிழ்ச்சியாக நம்ம சூழ்நிலை இருந்தால் நல்லாயிருக்குமே, மற்றபடி சும்மா இருந்தால் போர் அடிச்சுட்டு இருக்கு, ஏதோ மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று இருந்தால் பரவாயில்லையேங்கிற ஒரு எண்ணம் வருது. ஆனால் கொஞ்சம் ஒரு மிடில் ஏஜில் கடந்த பிறவங்களுக்கு கேட்டான்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு மகிழ்ச்சி வேணுமான்னு கேட்டான்னு சொன்னால் எனக்கு மகிழ்ச்சியிலலாம் கூட ரொம்ப ஒரு ஆர்வம் இல்லை, பிரச்சனை இல்லாமல் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தால் போதுங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுவாங்க.
அந்த பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக இருக்கிற ஒரு மனநிலை வேணுங்கிற ஒரு கட்டத்தில் தான் வந்து என்னன்னு இந்த ஆன்மீகம்னு சொன்னால் என்னங்கிற ஒரு கேள்வி அப்போதான் வருது. ஞானம் லிபரேஷனுங்கிற கேள்வி அப்போதான் வருது. ரமண மகரிஷி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரமண மகரிஷிகிட்ட வந்து நிறையா பக்தர்கள் வராங்க, வந்து கேட்குறாங்க, எங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, எப்போவும் ஒரே பிரச்சனையாக தான் இருக்குது, இதிலிருந்து இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் நீ சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் வந்து உங்களை உடல்னு நினச்சிக்கிட்றீங்க, உடலோடு ஆக்கப்பட்ட ஒரு நபராக உங்களை நினச்சிக்கிட்றீங்க, நீங்கள் உடல்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உடலுக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்கும், அந்த உடலுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு வந்த பிரச்சனைன்னு நீங்கள் நினச்சிக்கிட்றீங்க. இல்லைன்னா நீங்கள் என்னன்னு சொன்னால், மனசால் ஆக்கப்பட்ட ஒருத்தராக உங்களை நினச்சிக்கிட்றீங்க, மனசுலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், மனதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்த பிரச்சனையாக நீங்கள் எடுத்துக்கிட்றீங்க. உண்மையிலே வந்து நீங்கள் மனசோ உடலோ நீங்கள் கிடையாது, உங்களுடைய நிஜஸ்வரூபம் வந்து ஆன்மஸ்வரூபம். இந்த ஆன்மஸ்வரூபத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொன்னால், உங்களுடைய நிஜஸ்வரூபத்தை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் எல்லா பிரச்சனையும் போயிடும். ஏன்னா ஆன்மாவுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, அதுதான் உங்களுடைய நிஜஸ்வரூபமே ஆன்மஸ்வரூபம் தான். இப்படி சொன்னோன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காடா, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், நம்ம ஆன்மானி நம்ம தெரியாமல் இருந்துட்டோமே, இந்த ஆன்மானி கண்டுபிடிச்சிட்டா பிரச்சனை இல்லையே, இந்த ஆன்மானி நம்மளை எப்படி கண்டுபிடிச்சிக்கிட்டுருது. அவங்க சொல்கிறாங்க நம்ம ஆன்மாதான்னு சொல்கிறாங்க, நமக்கு தெருதா? அவங்களுக்கு கண்ணுக்கு தெருது, நம்ம கண்ணுக்கு தெரில. அப்போ நான் இப்போ உங்களை பார்க்குறேன், நீங்கள் என்னை பார்க்குறீங்க, நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குது, நீங்கள் பேசுனீங்கன்னா எனக்கு கேட்கும். இதெல்லாம் நம்முடைய பொறி புலன்கள் மூலமாக நாம் தொடர்பு கொள்கிறது. இப்படி பொறி புலன்கள் மூலமாக ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட முடியுமா கேட்டால் தெரிஞ்சிட முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஆன்மா வந்து புலன் அறிவுக்கு எட்டாது, பொறி புலன்களால் ஆன்மாவை அறிய முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. சரி, அப்புறம் நம்ம வந்து அடுத்தாப்புல நம்ம அறியணுங்கன்னா நம்ம மனசால் அறியலாம், நம்ம இன்ப துன்பங்கள்லாம் மனசில் தான் இருக்குது, அப்போ மனசால் நம்ம சிலவற்றை அறிகிறோம். அதே மாதிரி மனதால் ஆன்மாவை அறிய முடியுமா கேட்டால் மனதாலையும் ஆன்மாவை அறிய முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இப்போ நமக்கு இருக்கிறதே மனசு பொறி புலன்கள் இவ்வளோதான் நமக்கு இருக்குது. நம்ம எதை தெரிஞ்சாலும் இதை வச்சு தான் தெரிஞ்சுக்கிடுறோம். இந்த எல்லைக்குள்ளே எது வந்தாலும் அறிஞ்சிக்கிடுறோம். இந்த எல்லைக்குள்ளே வராதான் நம்மளால் எதுவும் அறிய முடியாது. மற்றவங்க யாராவது சொன்னால் அப்படியான்னு கேட்டுக்கலாம், அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி வந்து மனசாலையும் அறிய முடியாதுன்னு சொல்லிடுறீங்க, பொறி புலன்களாலையும் அறிய முடியாதுன்னு சொல்லிடுறீங்க, ஆனால் ஆன்மாவை அறிஞ்சால் தான் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகுன்னு சொல்கிறீங்க. ஆன்ம சாட்சாத்காரம் அடையணும், ஆன்ம சாட்சாத்காரம் அடைஞ்சான்னு சொன்னால் பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறீங்க. அப்போ ஆன்ம சாட்சாத்காரம் அடைகிறது எப்படி, ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடுறது எப்படி சொல்லி ரமணர்கிட்ட கிளாரிஃபிகேஷன் கேட்குறாங்க. உடனே அவர் அவருடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்டை அப்படியே மாற்றிடுறாரு. ஆன்ம சாட்சாத்காரன்னெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆன்ம தரிசனம்னெல்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம். உண்மையிலே வந்து நீங்கள் அஞ்ஞானத்திலிருந்து விடுபட்டுட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் ஆன்ம சாட்சாத்காரம், அதுதான் வந்து ஆன்ம தரிசனம், உண்மையிலே உங்களுக்கு அறியவே முடியாது நீ சொல்லி அவர் அப்படியே ஸ்டாண்ட் பாயிண்ட்டை மாற்றிடுறார். முதல்ல என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய பிரச்சனைகள்லாம் தீர்க்கிறதுக்கு, ஏன்னா நம்ம பிரச்சனைகள்லேருந்து தீர்க்கிறதுக்கு தான் நம்ம அவங்ககிட்ட போகிறோம். ஏன்னா ஞானிகள்னு சொன்னால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் எங்களுக்கும் பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு அவரை வழி சொல்லுங்கன்னு அவரை போய் கேட்குறோம். அப்போ அவங்க தான் என்னன்னு சொல்லணும்னு சொன்னால், நீங்கள் ஆன்மாவை தெரிஞ்சால் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, ஆன்மாவை எப்படி தான் தெரிஞ்சுக்கிடுறதுன்னு சொல்லி சொன்னால், இல்லை நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம், நான் உண்மையிலே தெரிஞ்சுக்கிட முடியாது
நீ அஞ்ஞானத்திலேருந்து விடுபட்டுட்டோன்னு சொன்னால் நீ ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்டதாக உங்களுக்கு அர்த்தம்னு சொல்லி அப்படி மாற்றி விட்டுறாங்க. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், எதையோ ஒன்று சுட்டி காட்டேன்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு எப்படி சுட்டி காட்டேன்னு தெரில. ஆன்மா பேரை சொல்லி சுட்டி காட்டேன்னு நினைக்கிறாங்க. அப்புறம் நம்மளால் முடியலை, அவங்க நம்மளாலையும் கூட்டிகிட்டு போக முடியலைன்னு வேணும்னா இப்படி ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட்டை மாற்றிடுறாங்க. அஞ்ஞானத்துலேருந்து விடுபடு, பிரச்சனைலாம் முடிஞ்சிடும்னு சொல்லிடுறாங்க. இப்போ முதல்ல வந்து பாசிட்டிவாக எதையோ ஒன்று காட்டுற மாதிரி காட்டுறாங்க, இப்போ நெகட்டிவ் ஸ்டாண்டுக்கு வந்துடுறாங்க. நீ இதிலேருந்து விடுபட்டால் உனக்கு பிரச்சனைலாம் முடிஞ்சிடும்னுட்டு வந்துடுறாங்க. இப்போ வந்து கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால், ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்டதுங்கிறது நமக்கு சாத்தியமே இல்லைன்னு சொல்லி ஆன்மாவை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறவங்களே சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம அஞ்ஞானத்திலேருந்து விடுபட முடியுமாங்கிறது இப்போ அடுத்த கேள்வி. இப்போ வந்து அஞ்ஞானத்திலேருந்து விடுபடுறதுன்னா என்ன? அஞ்ஞானத்திலேருந்து விடுபடுறதுங்கிறது கூட அது ஏதோ ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்குது. இப்போ அஞ்ஞானத்திலேருந்து விடுபடுறத நீங்கள் கொஞ்சம் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக சொன்னால் எப்படி சொல்லுவோம்? நீங்கள் ஞானம் அடைஞ்சால் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுன்னுட்டு அர்த்தம். அஞ்ஞானத்திலேருந்து விடுபடுறதுன்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், நீங்கள் ஞானி ஆகிட்டால் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னுட்டு சொல்லி அர்த்தம். அது நீங்கள் ஞானியானால் உங்களுக்கு பிரச்சனைலாம் கிடையாதுன்னு சொல்லி யாராவது நமக்கு சொல்லணுமா? நமக்கே தெரியும் ஞானி ஆகிட்டால் நமக்கு பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்லி நமக்கே தெரியும். இது யாருமே சொல்ல வேண்டியதில்லை. இப்போ இதே மாதிரி தான் நாங்கள் வந்து திருவண்ணாமலையில் வந்து ஒரு மீட்டிங் போட்டிருந்தோம். அப்போ தலைப்பு வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்களும் ஞானி ஆகலாம்னு சொல்லி தலைப்பு போட்டிருந்தோம். அப்போ அந்த மீட்டிங்கு நிறைய, அந்த போஸ்டரை பார்த்துருக்காங்க நிறையா பேர், அந்த மீட்டிங்க்கு வரலை. ஏன்னா 4 வருஷம் கழித்து என்கிட்ட சொல்கிறாங்க, இப்படி நாங்கள் அந்த ஒரு போஸ்டர்லாம் பார்த்தோம், இப்படி இல்லாமல் ஏமாத்துறாங்க, இப்படியும் ஏமாத்துறாங்கன்னுட்டு சொல்லி நினச்சிக்கிட்டு போனோம்னுட்டு சொல்லிட்டு போனாங்க சொல்கிறாரு அவர். அதாவது சொன்னால், நீங்களும் ஞானி ஆகலாம்ங்கிற ஒரு வேர்டு வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு வந்து ஓப்பன் சீட்டிங் மாதிரி அவங்களுக்கு தருது. இது சாத்தியமே இல்லாத ஒன்றை வந்து சாத்தியப்படுத்திடுறேன்னு சொல்கிறத வந்து ஒரு மீட்டிங் கேட்டு ஞானி ஆகிட முடியுமா? ஒரு ஞானி ஆக்கிறேன்னு சொன்னார்ன்னு சொல்லி சொன்னால் அது எப்படி சாத்தியம்? இப்போ அதனால் என்ன சொல்லிச்சுன்னா, அவர் வந்து அந்த மீட்டிங் வரல. இதே மாதிரி அவர் ஒருத்தர் தான் இல்லை, நிறைய பேர் அதே ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி பிறகு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழித்து வந்து சந்திக்கிறாங்க. அந்த நேரத்தில் அன்னைக்கு என்ன நினச்சோங்கிறது அப்போ அந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் சொல்கிறாங்க. இப்போ உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த ஞானி ஆகிறது அஞ்ஞானத்துலேருந்து விடுபடுறதுங்கிறதெல்லாம் ஒரு சாத்தியமான விஷயமா நமக்கு யாருக்குமே தெரில. நம்மளை அறியாமலேயே அதெல்லாம் நமக்கு எட்டாத ஒன்றுங்கிற மாதிரி நம்ம எண்ணத்துலேயே இருக்கு. இப்போ இந்த ஞானம்னா என்ன, அஞ்ஞானம்னா என்ன, எதைத்தான் சொல்கிறாங்க? இப்போ உண்மையில் இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய மனசில் தான் அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஞானம் இருக்குது, அஞ்ஞானம் இருக்குங்கன்னா நம்ம மனசில் தான் இருக்குது. ஆன்மாவுக்கு ஞானமோ அஞ்ஞானோங்கிற பேச்சே ஆன்மாவுக்கு தேவையில்லை. ஏன்னா ஆன்மா இருக்கா இல்லையானே நமக்கு தெரில. அப்புறம் அங்கே வந்து ஞானம் இருக்கா அஞ்ஞானம் இருக்காங்கிற கேள்வியே நமக்கு இல்லை. இப்போ நமக்கு என்ன தெரிதுன்னு சொன்னால், மனசு இருக்கிற நமக்கு தெரிது. அந்த மனசில் வந்து ஞானம் இருக்கா அஞ்ஞானம் இருக்காங்கிறதெல்லாம் வந்து நம்ம கேட்கலாம். அப்போ வந்து மனசில் தான் வந்து ஞானம்னா என்ன அஞ்ஞானம்னா என்னங்கிற கேள்வியும் வந்து மனதோட சம்மந்தப்பட்ட ஒன்று. அப்போ மனதில் உடைய இயக்கத்தில் வந்து ஞானத்தோட இயங்குதா அது அஞ்ஞானத்தில் இயங்குதாங்கிற கேள்வி தான் அங்கே மனசுக்கு தேவைப்படுது. அப்போ ஞானம் அஞ்ஞானங்கிறதெல்லாம் மனதோட சம்மந்தப்பட்டது.
அப்போ உண்மையிலேயே நம்ம மனதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் இந்த ஞானம்னா என்னங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம், அஞ்ஞானம்னா என்னங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒருத்தர் ஞானி ஆகிறதுக்கு வேறு ஒன்றுமே தேவையில்ல, ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஏன்னா இங்கே பயிற்சி முயற்சிகள் ஒன்றும் கிடையாது. நீங்கள் பயிற்சி இந்த பயிற்சிகள்லாம் பாஸ் பண்ணி இந்த டெஸ்ட்லாம் பாஸ் பண்ணிங்க தான் ஞானிங்கிறது கிடையாது. எது ஞானம் எது அஞ்ஞானங்கிறத தெரிஞ்சுக்கிட்டனாலே எல்லாருமே ஞானி ஆகிடலாம். அதனால் இதில் வந்து நமக்கு இங்கே ஒன்றும் எதையோ ஒன்று செஞ்சு எதையோ அடைகிறதுங்கிற கேள்வியே கிடையாது. நம்ம என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். இப்போ நம்முடைய மனசுன்னா என்னங்கிறது நமக்கு தெரியும். இப்போ ஆன்மாவை பற்றி நமக்கு தெரில, அது இருக்கா இல்லையான்னு சொல்லி அவங்க யாரோ சொல்கிறாங்க, சரி அப்படியானே நம்ம கேட்டுக்கிட்டோம், அவ்வளோதான். நம்முடைய மனசுன்னிட்டு ஒன்று இயங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தருது. அந்த மனசில் தான் வந்து நிம்மதி இல்லாமல் போச்சுது, பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி நம்ம மனசில் இருக்குங்கிறது தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். இப்போ மனதினுடைய ஃபங்க்ஷன்னா என்ன, இந்த மனது எப்படி செயல்படுதுங்கிறத வந்துன்னா நம்ம தெரியணும்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் மனதை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், மனதத்துவ நிபுணர்கள்னு சொல்லி நிறைய என்னெல்லாமோ மனசை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஆன்மீகத்தோட இன்னும் பெரிய ஆன்மீகமாக போயிடும். அது அதனால் அந்த அளவுக்கு நம்ம போட்டு ரொம்ப குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் மனதை வந்து ஒரு சாதாரண ஒரு சராசரி மனிதன் புரிஞ்சுக்கிடுற மாதிரி ஒரு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். வேற ஒன்றும் ரொம்ப ஒன்றும் பிரிக்க வேண்டியதில்லை. ஏன்னா சிலவங்க வந்து மனதை பற்றி இட ஆராய்ந்து பண்ணும்பொழுதுமே கான்சியஸ் மைண்ட், சூப்பர் கான்சியஸ் மைண்ட், டீப்பர் கான்சியஸ் மைண்ட் என்னெல்லாமோ வழி அடிக்கிட்டே போயிடுறாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டியதில்லை. ஒரு லேமன், ஒரு சராசரி மனிதனுக்கு புரிகிற மாதிரி அது ரெண்டாக பிரிச்சுக்கலாம். நமக்கு வந்து அறிவு இருக்கு, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு டாக்டர் எடுத்துட்டோன்னு சொன்னால், அவர் டாக்டருக்கு படிச்சிருக்கிறாரு, அவர் படித்ததை பயன்படுத்தி டாக்டராக தொழில் பண்ணுறாரு. அதே மாதிரி ஒருத்தர் இன்ஜினியர் படிச்சிருக்கிறாரு, இன்ஜினியராக இருந்து தொழில் பண்ணுறாரு. இன்னொருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறாரு, பிஸ்னஸை படிச்சிருக்கிறாரு. இது எல்லாமே அவங்க அறிவை நல்லா டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க டெவலப் பண்ண அறிவை பயன்படுத்தி எல்லா காரியங்களையும் பண்ணுறாங்க. இது நம்முடைய மனதினுடைய ஒரு பிரதானமான பகுதி, அறிவுங்கிற ஒரு பகுதி. இந்த மனதில் இது வந்து எல்லாருக்குமே தேவை. இந்த அறிவுங்கிறது இல்லாமல் நம்ம எதையுமே செயல்பட முடியாது. இப்போ நாம் வந்து நம்ம வீட்டுக்கு போனோம், அறிவு இல்லாமல் செயல்பட முடியாது, வீட்டுக்கு போய் சேர முடியாது. இப்போ நம்ம பேசுகிறத புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அங்கே அறிவு ஃபங்க்ஷனாக தான் நம்ம பேசுகிறது என்னன்னு புரியும். இப்போ நீங்கள் வந்து நம்ம எதையாவது ஒரு கேள்வி கேட்கணுன்னாலும் கூட அறிவு வேலை செய்யலைன்னா கேள்வி கேட்க முடியாது. அதனால் அந்த அறிவுங்கிறது நம்ம மனதினுடைய ஒரு பிரதானமான பகுதி. இதில் வந்து எந்த மாற்றுக்கருத்தும் யாருக்குமே இருக்க முடியாது. இந்த மனதில் உள்ள இன்னொரு பகுதி இருக்குது, அதுதான் பிரச்சனையான பகுதி. இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருக்குது. ஒருத்தரை ஞானி ஆக்கிறதும் அஞ்ஞானி ஆக்கிறதும் அந்த ரெண்டாவது பகுதி தான். அதுதான் நம்முடைய எமோஷன் அல்லது உணர்ச்சின்னு சொல்லக்கூடிய இன்னொரு பகுதி. நமக்கு மகிழ்ச்சி வருது, வருத்தம் வருது, பயம் வருது, கோபம் வருது, ஆசை, பொறாமை, என்னெல்லாமோ உணர்ச்சிகள் வருது, எத்தனையோ விதமான எமோஷன்ஸ் வருது. இது எல்லாமே நம்முடைய உணர்ச்சிங்கக்கூடிய ரெண்டாவது பகுதி. இந்த ரெண்டாவது பகுதியை வந்து நம்முடைய கண்ட்ரோலுக்குள்ளே எடுக்க முடிஞ்சதுன்னு சொல்லி சொன்னால், அது ஞானிக்கு ஒருத்தருக்கு தான் சாத்தியம். ஒரு சராசரி மனிதனுக்கு சாத்தியமே இல்லை. இந்த நம்முடைய எமோஷனுங்கக்கூடிய அந்த ரெண்டாவது பகுதியை வந்து எப்படி கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துக்கிடுறதுங்கிறது ஒன்று தான் ஞானம்ங்கிறது, அவ்வளோதான். நம்ம அறிவை நம்ம எப்படி இல்லாமல் டெவலப் பண்ணிக்கிட்டோம், என்ன இல்லாமல் தெரியாதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இது நமக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது. இந்த எமோஷனுங்கிற பகுதியை மட்டும் கண்ட்ரோலுக்கு எடுக்கிறது என்னங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரிய மாட்டாங்க. இது ஞானிகள் தெரிஞ்சுக்கிட்டதுனால அந்த ஞானிகள்கிட்ட போகிறோம், ஐயா எங்களுக்கும் அதை கொஞ்சம் கற்றுக் கொடுங்கன்னு கேட்குறோம். உண்மையிலே அந்த பகுதியை வந்து இந்த ஞானம்னா எப்படி தீர்க்குது,
ஞானிகள்லாம் அதை எப்படி சால்வ் பண்ணாங்கங்கிறத பார்த்தோம்னு சொன்னால், நிறைய ஞானிகள் இருக்கிறாங்க. அந்த ஞானிகளுடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம பார்த்தோம்னு சொன்னால், அவங்க எப்படியோ அதை சால்வ் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி தான் சால்வ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நமக்கு தெரிஞ்ச மாதிரி பார்த்தோம்னு சொன்னால், ரமணரை நீங்கள் எடுத்துக்கிடலாம். 16 வயசில் அவர் ஞானம் அடைகிறார். சின்ன பையன்தான் அவர், எந்த சாஸ்திரமும் படிக்கலை, எந்த தியானமும் பண்ணலை. 16 வயசில் அவருக்கு ஞானம் கிடைக்குது. அவர் பள்ளிக்கூடத்து மாணவனாக தான் இருக்கிறார். ஒரு நாள் திடீர்னு அவருக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு மரண பயம் ஏற்படுது. அந்த மரண பயத்தை வந்து மரணம்னா என்னன்னு தெரிஞ்சு நம்ம அதில் ஒரு கலவரப்படாதபடி, அந்த மரணத்தை சரி மரணம் வந்தால் வந்துட்டு போட்டோம்னு சொல்லி அதை அப்படியே ஏற்றுக்கிடுறார். அவர் ஞானம் அடைஞ்சிடுறார். அவருக்குள்ள என்ன தான் ஏற்பட்டது, ஒரு எண்ணத்தை தெரிஞ்சுக்கிட்டார். இப்போ நிறைய ஞானிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அவங்க ஞானம் அடைஞ்ச நாள் நீ கூட டேட்டை கூட சொல்லுவாங்க. என்ன அடைஞ்சீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு சொல்ல தெரியாது. இப்போ அதே மாதிரி ரமணருமே கூட என்னன்னு சொல்லி சொன்னால், ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, அது என்ன மாற்றம்னு எனக்கு சொல்ல தெரியலன்னு தான் சொல்லிகிட்டு இருந்தார். அதே மாதிரி நிறைய ஞானிகளுடைய வாழ்க்கையில் வந்து அவங்க என்ன பண்ணினாங்க, என்ன அடைஞ்சாங்கங்கிறத ஒரு கிளியர் கட் வியூ சொல்ல முடியாமல் போயிருது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், புத்தருடைய லைஃப் எடுத்தோம்னு சொன்னால், கொஞ்சம் அதை நம்ம வந்து ஒரு ட்ரேஸ் பண்ணலாம். எப்படி வந்திருக்காரு, எப்படி பயணம் பண்ணியிருக்காரு, எதை தெரிஞ்சிருக்கிறாரு, எப்படி அடைஞ்சிருக்கிறாருங்கிறத வந்து கொஞ்சம் ட்ரேஸ் அவுட் பண்ணலாம். புத்தரும் இதே மாதிரி தான் வாழ்க்கை ஆரம்பிக்கிறார். உலகமே துக்கமயமாக இருக்குது, உலகமே பிரச்சனைகள் மையமாக இருக்குது. அந்த எல்லாரும் வந்து அந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடணும், துக்கத்துலேருந்து விடுபடணும். இந்த துயரம் துக்கங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு ஒரு மாற்று வழி, ஒரு தீர்வை கண்டுபிடிக்கணும்னு தான் அவர் வந்து புத்தர் வந்து புறப்படுறார். அவருக்கு வந்து 2 குருநாதர்கள் இருந்து அவருக்கு உபதேசங்களை சொல்கிறாங்க. நிறைய தவங்கள் தியானங்கள் என்னெல்லாமோ பண்ணுறார். இதெல்லாம் பண்ணினான்னு சொன்னால் ஞானம் கிடச்சிரும், நீங்கள் எல்லா லிபரேஷனும் அடைஞ்சிடலாங்கிற மாதிரி வழிகாட்டுறாங்க. அவரும் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு செய்கிறார். தியானம் பண்ணன உடனே என்னன்னு சொல்லிச்சுன்னா, நம்ம மனசு வந்து ஒரு ரம்யமாக மாறிடும். மனதினுடைய அலைவரிசைகள்லாம் சமன்பட்டு ஒரு ரம்யமான நிலைக்கு மனசு போயிடும். இப்போ அதே மாதிரி தான் புத்தருக்கும் போயிட்டுது. அப்போ அவருக்கு என்ன தோணுச்சு, அடடா பரவாயில்லையே, நல்லா ஈஸியாக தியானம் பண்ணுறோம், நல்லா அருமையாக மனசு மாறிட்டுது, பிரச்சனைலாம் சால்வ் ஆகிட்டுது. ஆனால் இது என்னாச்சுன்னு சொன்னால், கொஞ்சம் நேரம் அப்படி இருக்குது, பழையபடி பழைய நிலைக்கு வந்துடுது. ஒரு பொம்மைக்கு வந்து கீ கொடுத்தான்னு சொன்னால் ஆடும் பாடும், இந்த கீ முடிஞ்சு போச்சுன்னா அப்படியே கீழே விழுந்துடும். இப்போ இதே மாதிரி தான் நம்முடைய தியானங்கள் இதெல்லாம் பண்ணும் பொழுது நல்ல அனுபவங்கள்லாம் கிடைக்குது. அந்த அனுபவங்கள் என்ன ஆயிருந்துச்சு சொன்னால், ஒரு கட்டத்தில் அந்த அனுபவங்கள் நம்மளை விட்டு கைவிட்டு போயிடுது. திரு பழையபடி பழைய லெவலில் வந்துடுறோம். அப்போ இதே தான் வந்து புத்தரும் அதுதான் ஃபேஸ் பண்ணுறார். அப்போ அவருக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால், சரி ஏதோ நல்ல அனுபவங்கள் நல்ல நிலையில் தான் இருக்கிறோம், இதை இன்னும் கொஞ்சம் நீடித்து ஏதோ ஒன்று பண்ணி பெர்மனண்ட்டாக ஸ்திரப்படுத்திட்டோன்னு சொல்லி சொன்னால் சக்ஸஸ் ஆகிட்டோம்னு நம்ம சொல்லிடலாம்லாம். அப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம பயிற்சி முயற்சியில் இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்துவோன்னு சொல்லி முயற்சி பண்ணுறார். அப்படி தீவிரப்படுத்தணும்னு சொல்லி முயற்சி பண்ணும்பொழுது என்ன ஆயிருந்துச்சுன்னா, அவருடைய உடல் தான் பாதிக்கப்பட்டுரு. உள்ள அளவுக்கு மீறி முயற்சி பண்ணுறதுனால நிறைய விரதங்கள் தவ முயற்சிகள் என்னெல்லாமல் பண்ண பண்ண அவருடைய உடல் ஆரோக்கியம் குறைஞ்சி போயிருது. அதுக்கு மேலே ப்ரொசீட் பண்ணவே முடியல. அதுக்கு மேலே என்ன பண்ணணுன்னு அவருக்கு தெரில. ஏன்னா தட்டுற கவுண்டிய கதவெல்லாம் தட்டி பார்த்தாச்சு, எல்லாம் திறக்கிற மாதிரி திறந்து மூடிக்கிடுது. இதுக்கு மேலே எங்கே போகணும்னு தெரில. அப்படி ஒரு மனம் அடைஞ்சு போய் ஒரு மரத்தடியில் போய் உட்கார்றார். ஒரு அரசன் வந்து
போருக்கு போகிறான், நிறைய சேனைகள் நிறைய ஆயுதங்களோட போருக்கு போகிறான்னு வச்சுக்கிடுங்க. போரில் எல்லா சேனைகளையும் இழந்து எல்லா ஆயுதங்களையும் இழந்து நீராயுத பாணியாக தன்னந்தனியாக எதிரிகிட்ட மாட்டிக்கிட்டால் என்ன நிலையில் இருப்பான்? ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான். இதே மாதிரி மனநிலையில் ஒரு டெஸ்பரேட் கண்டிஷனில் ஒரு மரத்தடியில் உட்கார்றாருன்னு எல்லா முயற்சியும் தோற்று போச்சு, தட்ட வேண்டிய கதவெல்லாம் தட்டி பார்த்தாச்சு, எதுவுமே நடக்கலை. அதுக்கு மேலே செய்கிறதுக்கு ஒன்றும் தோணலை, என்ன பண்ணணும் தெரில. அப்படியே போய் டெஸ்பரேட்டாக போய் உட்கார்றாரு. அவர் என்ன தீர்வை எதிர்பார்த்து வந்தாரோ அந்த தீர்வு வந்து அவருக்கு தானாகவே கிடைக்குது. அப்போ அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னடா நமக்கு என்னெல்லாமோ முயற்சி பண்ணி பார்த்தோம், ஒன்றும் நடக்கலை. நம்ம எதுவுமே பண்ணாமல் நம்ம எதை தேடி இருந்தோமோ அது தானாகவே கிடைக்குதுன்னா அவருக்கு ஆச்சரியமாக இருக்கு. அப்போ அவர் தனக்கு என்ன தான் நேர்ந்ததுன்னு சொல்லி தன்னுடைய மனசுக்குள்ளே எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்தான்னு சொன்னால் அவருடைய மனசு வந்து வேற ஒரு பரிமாணத்தில் இயங்குறத பார்க்குறாரு. அது வரைக்கும் இயங்கின பரிமாணம் வேறு, இப்போ இயங்குகிற பரிமாணம் வேறு. அதுக்கு வந்து நிர்வாண நிலைன்னு ஒரு பெயர் கொடுக்குறார். கொடுத்துட்டு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இப்படி ஒரு நிலை இருக்குங்கிறத நான் இன்றைக்கி கண்டுபிடிச்சிட்டேன். இது என்னுடைய முயற்சினால கொண்டு வந்தது இல்லை, அது இது ஏற்கனவே இருந்தது தான், இருந்ததுன்னு அன்றைக்கி நான் கண்டுபிடிச்சிக்கிட்டேன். இப்போ யார் யாரெல்லாம் இதை தங்களுக்குள்ளே கண்டுபிடிச்சிக்கிட்டுறாங்களோ அவங்க எல்லா பிரச்சனையிலேருந்து விடுபட்டுறாங்க சொல்லி அந்த நிலைக்கு நிர்வாண நிலைன்னுட்டு பெயர் கொடுக்குறார். அப்படி ஒன்று இருக்குன்னு தெரியாமல் தான் எல்லோரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே இது நமக்குள்ளே எல்லாருக்கிட்டையுமே இருக்குது, அந்த இருக்கிறத கண்டுபிடிச்சிக்கிட்டா போதும்னு சொல்கிறோம். இப்போ உண்மையிலே அன்னைக்கு என்ன கண்டுபிடிச்சார், அந்த நிர்வாண நிலைன்னா என்ன? இது வந்து அவர் தான் முதல் முதலாக கண்டுபிடிச்சாரா, வேறு யாருமே கண்டுபிடிக்கலையா, நம்முடைய சாஸ்திரங்கள் இதை பற்றி ஒன்றுமே சொல்லலையா, மற்ற ஞானிகள்லாம் வேறு என்னதை கண்டுபிடிச்சாங்களா, இவங்க தான் இதை கண்டுபிடிச்சாரா? உண்மையிலே எல்லாருமே ஒரே விஷயத்தை தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, நம்ம சாஸ்திரங்களும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. மற்றதெல்லாம் முக்தி மோட்சம்னுட்டு அதுக்கு பேர் கொடுக்குறாங்க, அவருக்கு நிர்வாண நிலைன்னு அவர் பேர் கொடுக்குறாரு. இப்போ உண்மையிலே இது என்ன, அந்த நிர்வாண நிலைன்னா என்ன, இந்த முக்தின்னா என்ன, மோட்சம்னா என்ன, இந்த லிபரேஷன்னா என்ன, அவர் என்ன கண்டுபிடிச்சார், அதனுடைய ஒர்க் அவுட் என்ன? இப்போ இதே மாதிரி தான் ஒரு அரசவை, அந்த அரசவையில் வந்து அரசர் இருக்கிறாரு, அரச பிரதானிகள்லாம் இருக்கிறாங்க, ஒரு ஞானி அந்த அரசவைக்கு வர்றாரு. அப்போ அவர்கிட்ட அந்த ஞானிக்கிட்ட எல்லாருமே அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி சந்தேகங்கள்லாம் கேட்குறாங்க. மன்னரும் கேட்குறார், சுவாமி எனக்கு மனசில் நிம்மதியே இல்லை, ஒரே பிரச்சனை, அதுலேருந்து விடுபடுறதுக்கு வழி சொல்லுங்க நீட்டு சொல்லி கேட்குறாரு. இப்போ அவர் என்னன்னு சொல்லி சொன்னால், நீ ஆன்மாவை தெரிஞ்சிக்க அதை தெரிஞ்சிக்கன்ட்டு அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை, அவர் வேறு மாதிரி சொல்கிறார், உன் பிரச்சனையெல்லாம் நீ ஏன்ட்ட கொடுத்துரு, நான் சரி பண்ணிடுறேங்கிறார். உங்கள் மன்னர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், சாமி பிரச்சனை வெளியே இருந்தால் தூக்கி உங்கள்கிட்ட கொடுத்துடலாம், பிரச்சனைலாம் என்னுடைய மனசில் இருக்குது, மனசில் இருக்க பிரச்சனை எப்படி சாமி உங்கள்கிட்ட கொடுக்க முடியும்னு கேட்குறாரு. அப்போ அவர் ஞானி சொல்கிறார், சரிதான் மனசில் இருக்க பிரச்சனையை கொடுக்குற கஷ்டம்தான், சரி ஒன்றும் பண்ணு, உன் மனசில் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறா, அது இருக்குன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கணும், இவன் மனசுக்குள்ளே அது எங்கே இருக்குன்ட்டு அதை நீ மனசுக்குள்ளே லொக்கேட் பண்ணு, நான் அங்கேயே வந்து சரி பண்ணிடுறேங்கிறார். அப்போ அந்த மன்னர் என்ன பண்ணுறாரு, சரி நம்முடைய பிரச்சனை வந்து நம்முடைய மனசுக்குள்ளே எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி தன்னுடைய மனசுக்குள்ளே உற்று பார்க்குறார். உற்று பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னு சாமி உள்ளே எட்டி பார்த்தா உள்ள உன்னையுமே காணுமேங்கிறார். இதனப்பா பிரச்சனை உனக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னால், உன் மனசுக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னால் இப்போ ஒன்றுமே இல்லைங்கிறிய, கண்டுபிடிக்க முடியலையேங்கிறிய, உண்மையிலே பிரச்சனை இருக்குதா அல்லது இல்லையா, நீ இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறியா அல்லது இல்லாத பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறியா,
இப்போ நமக்கு வந்து இந்த ஆன்மீகமே எதுக்கு ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய பிரச்சனைகள்லாம் தீர்க்கிறதுக்கு தான் ஆன்மீகம். அந்த ஆன்மீகம் வந்து இருக்கிற பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான ஆன்மீகமா, இல்லாத பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான ஆன்மீகமானிட்டு இப்போ ஒரு கேள்வி எழுப்பு. இப்போ உண்மையிலே ஆன்மீகம் எதுக்கு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு? பிரச்சனைட்டு ஒன்று இருக்கா அல்லது இல்லையா? இப்போ இதே மாதிரி தான் ஒரு மீட்டிங் ஒரு நடந்துக்கிட்டு இருந்தது. அதில் நம்ம கேள்வி பதில் நீட்டு சொல்லி ஒரு செஷன் வச்சுருப்போம். அந்த கேள்வி பதில் செஷனில் ஒருத்தர் கேட்குறார், ஐயா எனக்கு ரொம்ப கோபம் சுலபமாக வந்துடுது, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வழி சொல்லுங்கன்னு கேட்குறார். ஒரு கேள்வி நியாயமான கேள்வி தான், நிறையா பேருக்கு அதே பிரச்சனை இருக்குது. சுலபமாக கோவப்படுறாங்க, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறாங்க. அப்போ அவர்கிட்ட கொஞ்சம் விளையாட்டாக பேசணும், ஏ கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டப்படுறேன்னு சொல்கிறீங்க, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்லி என்கிட்ட ஆலோசனை வர கேட்குறீங்க? உங்களுக்குள்ள பிரச்சனை எனக்கும் இருக்குது, கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். அதில் ஒன்றும் நமக்கு ரொம்ப எனக்கும் உங்களுக்கும் வித்தியாசமே கிடையாது, கண்ட்ரோல் பண்ணுற கஷ்டம்தான், அதனால் அதுக்கு எனக்கால் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டு சொல்லியிருக்கீங்க, கோபப்படுறது சுலபங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டங்கிறது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவில் நம்ம ரெண்டு பேருக்கும் உடன்பாடு தான், அதில் முரண்பாடு இல்லை. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் மட்டும் எனக்கு கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் வேணும்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். நீங்கள் கோவப்படுறது சுலபம்னு சொல்லிட்டீங்க, அது சுலபம்னு சொன்னனால உங்களுக்கு ஒரு சுலபமான வேலை, நீங்கள் கொஞ்சம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் கோபமாக இருந்து காட்டுங்க, கோவப்படுறது சுலபந்தாங்கிறத நானும் ஏற்றுக்கிடுறேன். அதை நம்முடைய மனசில் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய எமோஷன்ஸ் நம்முடைய உணர்ச்சிகள் எல்லாமே நம்முடைய கண்ட்ரோலில் இருக்கிறதாகவும், நம்ம வானா வரோம் போனால் போகும் இந்த மாதிரி ஒரு எண்ணம் நம்மளறியாமலே இருக்குது. இதனால தான் என்னன்னு சொன்னால், நம்முடைய எமோஷன்ஸ் எல்லாமே நம்முடைய கண்ட்ரோலுக்குள்ள எடுத்துக்கிடணும்னு சொல்லி ரொம்ப அவசரப்படுறோம். இந்த எமோஷனை நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துட்டோம்னு சொன்னால் நம்முடைய எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிட்டோங்கிறதையும் நம்ம நினச்சிக்கிடுறோம். இப்போ உண்மையிலே இந்த எமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோலுக்குள்ளே எடுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த பாடு பாடுறோம். இந்த எமோஷன்ஸெலாம் கண்ட்ரோலுக்குள்ளே எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணணும்னா அந்த எமோஷன்ஸ் வந்து கண்ட்ரோலுக்குள்ள வருது. இப்போ ஞானிகளெல்லாம் அதை தெரிஞ்சிருக்கிறாங்க, புத்தர்லாம் தெரிஞ்சுக்கிட்டார், ஏதோ ஒரு வகையில் தெரிஞ்சுக்கிட்டார், என்னதையோ பண்ணிட்டார். உண்மையிலே என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க? நம்முடைய எமோஷன்ஸ் வந்து எப்படி தான் கண்ட்ரோல் ஆகுது? சரியா, இப்போ நமக்கு வந்து ஒரு உணர்ச்சி வருது, பயமோ கோபமோ வருத்தமோ ஏதோ வருது. ஒரு எமோஷன் நம்மகிட்ட வந்ததுன்னு சொன்னால் அது எவ்வளோ நேரம் நம்மகிட்ட தங்கியிருக்கும், நம்மளை விட்டு எவ்வளோ நேரம் நம்மகிட்ட இருந்துட்டு நம்மளை விட்டு போகும்? ஒரு கவலை வருது, ஒரு வருத்தம் வருது, ஒரு பயம் வருது, ஒரு கோபம் வருது, நம்மகிட்ட தங்கியிருந்து போகிறதுக்கு ஒரு நாள் டைம் எடுத்துக்கிடுமா, அல்லது ஒரு மாத கணக்கில் இருக்குமா, அல்லது ஒரு மணி நேரம் இருக்குமா? இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து ஞானிகள்கிட்ட போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, விஞ்ஞானிகளே இதுக்கு பதில் சொல்கிறாங்க. ஒரு எமோஷனுடைய ஆயுள் எவ்வளோ நேரம்னு சொல்லி அவங்களே சொல்கிறாங்க. ஒரு வினாடிங்கிறது ஒரு சுடக்கூட நேரம் தான் ஒரு வினாடி. இது 60 பிரித்தானா எவ்வளோ நேரம் வரும், அவ்வளோ நேரம் தான் ஒரு எமோஷனுடைய ஆயுளே எவ்வளோ நேரம் தான். இது எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி வெடித்து செதறி மறைஞ்சி போயிட்டே இருக்கு. அது மறையும் போது தான் வந்ததே நமக்கு தெரியுது. நாம் என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னால், தோன்றி மறைகிறது, மறைஞ்சதுக்கு பிறகு மறைஞ்சதுக்கு தோக்கி சண்டை போட்டுட்ருக்கோம். ஒரு இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி பாவித்து நம்ம சண்டை போட்டு அதுக்கு உயிர் கொடுத்துட்றோம். எல்லா எமோஷன்ஸுமே ஃப்ளோயிங்கில் போயிட்டுருக்கு, ஒரு 6 ஓடுற மாதிரி ஓடிட்டுருக்கு. வருது போகுது, வராமல் இல்லை, வரத்தான் செய்யுது. ஆனால் அது வந்து எதுவுமே இங்கே நிற்கிறதுக்கு லைஃபே கிடையாது, அதுக்கு இயற்கையில் இடமே கிடையாது.
எந்த எமோஷனுக்குமே ஒரு 60ல் ஒரு வினாடியில் 60 பங்கு நேரத்துக்கு மேலே இருக்கிறதுக்கு அவருக்கு இயற்கையில் இடமே கிடையாது. அது அப்படி வந்து அப்படி போயிட்டே இருக்கு, ஒரு 6 மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு. நாம் என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால், ஒரு ஓடிக்கிட்டு இருக்க 6த்துக்குள்ளே குறுக்க கையை விட்டுறோம். ஓடக்கூடிய ஆற்றுல நீங்கள் குறுக்க கை விட்டிங்கன்னு சொன்னால் என்ன ஆயிருந்து சொன்னால், அவங்க கையை சுற்றி தண்ணி சுழல ஆரம்பிச்சு. இப்போ தண்ணி வந்து சரி கிளாக் வைஸில் சுற்றுது, நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் கையை ரொட்டேட் பண்ணால் சுழல் போயிருமானா? போகாது. நீங்கள் கையை எடுத்துட்டீங்கன்னா சுழல் தானாக போயிடும். நீங்கள் நம்ம என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால், இல்லை நான் அதை சரி பண்ணிடுவேன்னு சொல்லி நம்ம கையை விட்டுக்கிட்டே இருக்கோம். இதுதான் பிரச்சனை. இப்போ நம்ம ஞானிகள், எந்த ஞானிகளை பார்த்தீங்கன்னாலுமே கூட அவங்களுடைய சாதனைகளால் எந்த ஞானியுமே எதையுமே சாதிச்சதில்லை. ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய இயலாமையை எங்கேயோ ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிடுறாங்க, எல்லா பிரச்சனையும் தானாகவே சரியாயிடும். இப்போ இதை வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய எமோஷனை பொறுத்தளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடணும், அவ்வளோதான். நம்முடைய உணர்ச்சிகளை பொறுத்தளவில் நம்ம அறிவுக்கு எங்கெங்கெல்லாம் வேலை இருக்குது, அந்த எமோஷனை பொறுத்தளவு அறிவுக்கு வேலையே கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். இல்லை எனக்கு அங்கே வேலை இருக்குதுன்னு சொல்லி நம்ம நினச்சோன்னு சொல்லி சொன்னால், ஓடக்கூடிய ஆற்றுக்குள்ளே கை விடுற மாதிரி தான். நீங்கள் கையை விட விட கையை சுற்றி தண்ணி சுழந்துகிட்டே தான் இருக்கும். இதை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னால், அந்த கண்டுபிடிப்பை தான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்கிறோம், என்லைட்டன்மெண்ட்னு சொல்கிறோம், ஞானம்னு சொல்கிறோம். நீ என்ன பேர் வேணாலும் கொடுத்துக்கலாம். எல்லா ஞானிகளையுமே இதை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், அவங்க ஏதோ ஒரு வகையில் அதை எப்படியோ விளக்கம் சொல்லும் பொழுது எப்படி இல்லாமல் தெரிஞ்சு நல்லாமல் ஆகி போச்சுது. நம்ம உண்மையில் வந்து அது என்னன்னு சொல்லி நமக்கு வந்து நம்முடைய அறிவினுடைய இயலாமை, அறிவுக்கு எங்கே வேலை இருக்குது எங்கே வேலை இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிட்டா போதும். நம்முடைய எமோஷனை பொறுத்தளவில் அறிவுக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னால், அந்த எமோஷன்ஸ்லாம் தானாக வந்து போயிட்டுருக்கு. அது நம்முடைய இயற்கையினுடைய அம்சம். அது நாம் கொண்டு அனுப்ப வேண்டிய அவசியமே கிடையாது. நம்முடைய எமோஷன்ஸ் எல்லாம் இயற்கையாக செயல்படுறது தான் வந்து லிபரேஷனுங்கிறது, அதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்புறம் முக்தி, மோட்சம், நிர்வாண நிலை, இது எல்லாமே வந்து நம்முடைய எமோஷன் வந்து இயற்கையாக செயல்படுறதுனால தான். அது நம்முடைய இயற்கையான நிலையே லிபரேட்டட் ஸ்டேட்டு தான். நாம் என்ன பண்ணிடுறோன்னு சொன்னால், ஏதோ ஒன்று பண்ணி நம்ம எல்லாத்தையுமே கண்ட்ரோல்கில் எடுக்கணும்னு நினச்சி நம்ம தேவையில்லாத பிரச்சனைகளை க்ரியேட் பண்ணிடுறோம். நான் வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னால் மலேசியா போயிருந்தேன். அங்கே ஒரு வாஷ் பேஷின், அது வந்து இருந்துச்சுன்னா ப்ரெஸ்ஸிங் டைப் அது. இப்போ அந்த மாதிரி ப்ரெஸ்ஸிங் டைப்பு அந்த இது வந்து இப்போ இங்கே எல்லாமே இருக்கு. முன்னால் அங்கே இதெல்லாம் பார்த்தேன். மாலுமெல்லாம் ப்ரெஸ் பண்ணான்னா தண்ணி வருது. இப்போ நம்ம இடங்களில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தண்ணி வரும். ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் கழுவிட்டே இருந்துட்டு ப்ரெஸ்ஸிங்கை விட்டுட்டிங்கன்னா தண்ணி நின்றோம். இப்போ அங்கேயே அதே மாதிரி தான் நான் என்ன பண்ணேன்னு சொன்னால், சரி ப்ரெஸ் பண்ணிகிட்டே தண்ணி கை கழுவிடுவோம்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணிகிட்டே கை கழுவிட்டு ப்ரெஸ்ஸிங்கை விட்டுட்டா தண்ணி நிற்க மாட்டாங்க. பக்கத்தில் உள்ளவர்கிட்ட கேட்டேன், ஐயா தண்ணி நிற்க மாட்டாங்குதுன்னா நீங்கள் பாட்டுக்கு வந்துடுங்கன்னு சொல்லி அவர் பாட்டுக்கு போயிட்டார். தண்ணி அது பாட்டுக்கு தாறுமாறாக கொட்டுது. சரி, அவர் போனால் போயிட்டு போகிறாருன்னு நாம் கொஞ்சம் தட்டி, ஏதோ ஸ்ப்ரிங் ஆக்ஷனில் ஏதோ ப்ராப்ளம் இல்லைன்னு கொஞ்சம் தட்டி சரி பண்ணணும்னு சொன்னால் அது தண்ணி நிற்கிற மாதிரி தெரில. சரி, நமக்கு ஒன்றும் தெரில, சரி நம்ம பாட்டுக்கு போவோம்னு சொல்லி தள்ளி போனான்னா தண்ணி தானாக நின்று போச்சு. இப்போ அது என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த ஸ்ப்ரிங்கை அதை அப்படி தான் அமைச்சிருக்கிறாங்க. நீங்கள் ஒரு தடவை தொட்டுட்டா போதும், அதை பாட்டு தண்ணி வந்துகிட்டு இருக்கோம். நீங்கள் பாட்டுக்கு அது நிப்பாட்டுற வேலை நமக்கு கிடையாது. நீங்கள் தொட்டுற வேலை மட்டும்தான், தொட்டால் தண்ணி வரும். நீங்கள் பாட்டுட்டு போயிட்டீங்கன்னா தண்ணி தானாகவே நின்றோம். நாம் என்ன நிப்பாட்டுற வேலையை நம்ம எடுத்தோன்னு சொல்லி சொன்னால், அது தண்ணி நிப்பாட்டுற வேலை இல்லை. அது நீங்கள் தொட தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ இதே வேலையை தான் நம்ம நினச்சோன்னா, நம்ம சைக்கலாஜிக்கலாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மனோ ரீதியாக நமக்கு அங்கே வேலையே கிடையாது. நம்முடைய எமோஷ்னலை பொறுத்த அளவில், நம்முடைய உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம வேலையே கிடையாது. ஏன்னா அது வந்து வந்து தானாகவே மறைஞ்சு போயிடுது. அங்கே ஒன்றும் எதுவுமே தன் நிற்கிறதுக்கு இயற்கையில் இடம் இல்லை. நாமளாக நீ இருன்னு சொன்னாலும் கூட எதுவுமே இருக்காது.
நாம் என்னதை ஒன்று பண்ணி தகராறு பண்ணுறதுல ஏதோ ஒரு வகையில் அது வந்து ரினியூவல் ஆகி உயிர் பெற்றது. இப்போ இதை நம்ம வந்து புரிஞ்சிக்கிட்டால் போதும், அவ்வளோதான். நமக்கு வந்து சைக்கலாஜிக்கலாக மனோரீதியாக நமக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அந்த மனோ இயக்கங்கிறது தானாகவே இயங்க ஆரம்பிச்சிருது. இப்போ இதானேன்னு சொல்லி சொன்னால் அந்த காலத்தில் வந்து எல்லாருமே சும்மாயிரு சும்மா இருந்துச்சுன்னா நமக்கு வேலை இல்லைன்னு அர்த்தம். எல்லாம் அவன் செயல்னா நமக்கு எந்த செயலுமே இல்லைன்னு அர்த்தம். இப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஆன்மீகத்தை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி ஃபிலாசபி நிறைய இருக்குது. அப்போ நம்முடைய வேலைகள், நம்ம எத்தனையோ வேலைகளில் இருக்கோம், எத்தனையோ பணிகளில் இருக்கிறோம். அந்த பணிகளில் உள்ள வேலைகளை நம்ம யார் பார்க்குறது? இறைவன் வந்து பார்ப்பானா? நாம் சும்மா இருந்தால் நம்ம செய்ய வேண்டிய வேலைகள்லாம் அப்படி ஆயிரும், என்ன செய்கிறது? இப்போ இதானு சொல்லி சொன்னால் அது வந்து நம்ம புறச்செயல்ங்கிற மாதிரி உள்ளது. அது வந்து உலகியல். நான் ஆன்மீகத்திலே வந்து ரெண்டாக பிரிச்சிருக்கிறாங்க, பாரமார்த்திய சத்தியம் விவகாரிய சத்தியம்னு பிரிச்சிருக்கிறோம். விவகாரிய சத்தியம் வேறு, பாரமார்த்திய சத்தியம் வேறு. நீங்கள் அகத்தை பொறுத்தளவில் ஒரு ரூல், புறத்தை பொறுத்தளவில் ஒரு ரூல். நீங்கள் அகத்தை பொறுத்தளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அகத்தளவில் நீங்கள் ஞானியாவோ லிபரேஷனாவோ மாறிடுறீங்க. புறத்தை பொறுத்தளவில் நீங்கள் சராசரி மனிதன் தான். அங்கே நீங்கள் ஞானி லிபரேஷனுங்கிறது எல்லாமே கிடையாது. நீங்கள் வந்து ஞானியாக இருந்தாலும் சரி அஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, நீங்கள் தீக்குள்ளே கைவிட்டிங்கன்னா தீ சுடத்தான் செய்யும். நீங்கள் வந்து ஞானம் அடைஞ்சிட்டேங்கிறக்கா நீங்கள் வந்து ஏரோப்ளைன்லாம் ஓட்ட முடியாது, கார் ஓட்டுறலாம். அது நீங்கள் அந்த ஸ்கில்ல தெரிஞ்சிங்கன்னா ஓட்டலாம். ஞானத்துக்கும் அந்த குவாலிஃபிகேஷனுக்கு சம்மந்தமே கிடையாது, அது வேறு. அது வந்து நம்ம ஒரு சராசரி மனிதனாக நடந்துக்க வேண்டியது. அதனால் அது வந்து விவகாரிய சத்தியம் விவகாரிய உலகம்ங்கிற மாதிரி வச்சுக்கிட வேண்டியதுதான். அகத்தை பொறுத்தளவில் நமக்கு வந்து அங்கே எந்த வேலையுமே இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். இது லேப்டாப்பை யார் பார்த்துட்ருக்கா? இப்போ நாம் வந்து அகத்தை பொறுத்த அளவில் நம்ம என்ன பண்ணணுங்கிறது தான் உண்மையிலே வந்து எல்லா ஆன்மீகத்தில் உள்ள எல்லா ஃபிலாசபியுமே இந்த அக உணர்ச்சிகளை பொறுத்தளவில் நம்முடைய மனசை பொறுத்தளவில் என்ன பண்ணணுங்கிறது தான் ஆன்மீக அத்தனை முயற்சிகளும் அதில் தான் சொல்லப்பட்டிருக்கு. புறத்தை பொறுத்தளவில் நம்ம ஒரு சராசரி மனிதர் தான், சராசரி மனிதன் என்ன செய்யணுமோ அதான் செய்யணும். அகத்தை பொறுத்தளவில் நம்முடைய ரோல் வந்து ஒரு ஞானியுடைய ரோலாக தான் இருக்கணும், ஒரு லிபரேட்டட் பர்சனுடைய ரோலாக தான் இருக்கணும். புறத்தை பொறுத்தளவில் நம்முடைய ரோல் வந்து ஒரு சராசரி மனிதனுடைய ரோல். நம்ம என்ன பொசிஷனில் இருக்கிறோமோ, என்ன போஸ்டில் இருக்கிறோமோ அதை தான் நம்ம செயல்படணும். அது வந்து டெக்னிக்கல் வேர்ல்டு, டெக்னிக்கல் வேர்ல்டில் டெக்னிக்கலை தான் ஃபாலோ பண்ணணும். இங்கே வந்து என்ன சொன்னால் அகத்தை பொறுத்தளவில் லிபரேஷன் சொன்னால் சுதந்திரம், அங்கே சுதந்திரமாக தான் இருக்கணும். முடியும் அங்கே வந்து கட்டுப்பாடுகள் நெறிமுறைகள்ங்கிறது எல்லாமே தவறானது. அங்கெல்லாம் இயற்கை நேச்சுரல் சுதந்திரம்ங்கிற மாதிரி தான். அங்கே அகங்கிறது என்னுடைய செயல்பாடே அப்படி தான் இருக்கணும். சுதந்திரமாக தான் இருக்கணும், இயற்கையாக தான் இருக்கணும், நேச்சுரலாக தான் இருக்கணும். இதனால் நம்ம அந்த அகத்தை பொறுத்தளவில் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, நமக்கு எந்த வேலையுமே இல்லை ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். அந்த புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அகத்தை பொறுத்தளவில் புரிதல் ஒன்று தான், அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் போதும், ஞானம் மட்டும் போதும். அந்த ஞானம்தான் வந்து என்ன சொன்னால் லிபரேஷனை வந்து நமக்கு உறுதிப்படுத்திடுது. அந்த லிபரேஷனுங்கிறது நம்முடைய சொந்த நிலையாகவே நமக்கு மாறி போயிடுது. அதனால் அதில் வந்து நமக்கு வந்து எந்த முயற்சியுமே எந்த முயற்சி பண்ணினாலும் அது வந்து போராட்டத்தை தான் கொண்டு விட்டுரும். அதனால் அகத்தை பொறுத்தளவில் முயற்சிக்கு இடமே இருக்கக்கூடாது, அங்கே அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் போதும். நம்ம எதுவுமே நமக்கு எந்த வேலையுமே இல்லை, எல்லாமே ஓகே தாங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அகத்தை பொறுத்தளவில் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் செயல்படணும். புறத்தை பொறுத்தளவில் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிக்கலாம், முயற்சிகள் பண்ணலாம், பயிற்சி பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அது புற உலகங்கிறது வேறு, அக உலகங்கிறது வேறு. அக உலகத்தை பொறுத்தளவில் நமக்கு வந்து ஒரு வேலையுமே இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அந்த ஒரு புரிதல் மட்டும் போதும். இப்போ இது நம்ம வந்து
ரெண்டாவது செஷனில் வந்து இந்த அகம் புறம்னுட்டு சொல்லி நம்ம தனியாக பிரித்து இது பண்ணோம். ஏன்னா நிறையா விஷயங்கள் வந்து அகம் புறம்னா என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து எப்படி வாழ்கிறது, வாழ்க்கையோடு இணைச்சிக்கிறது எப்படி, பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறது எப்படி, எல்லா பிரச்சனைகளையும் எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறது, அந்த பிரச்சனை வாயிலாக நம்மளை வந்து எப்படி அணுகிறதுங்கிறது வந்து இந்த அகம்புறங்கிற டாப்பிக்கை நம்ம பார்க்கும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ நாம் வந்து என்ன பார்க்குறோன்னு சொல்லி சொன்னால், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பகுதியில் நம்ம என்ன பார்க்குறோம்னு சொல்லி சொன்னால், நமக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிறத பார்க்குறோம். இது வந்து முழுக்க முழுக்க நம்முடைய மனம் சார்ந்த விஷயம். அகத்தை பொறுத்தளவு நமக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டோம். இப்போ இதில் நமக்கு வந்து ஏதாவது நம்ம கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணி இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா பார்க்கணும்னு விருப்பப்பட்டோம்னு சொன்னால், இன்னும் கொஞ்சம் கேள்வி பதிலாக நம்ம பார்த்தோம்னு சொன்னால் நல்லாயிருக்கும். அதனால் முடிஞ்ச அளவில் நீங்கள் அதில் கேள்வி பதிலாக கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். நம்ம இதுவும் பிரேக் எடுத்துக்கிட்டோமா இல்லை டீ பிரேக்கா? சரி, நம்ம டீ பிரேக். என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க அகம் புறம்னு ரெண்டா பிரிச்சிங்க, தனித்தனி இதுல இருக்குது அப்படின்ட்டு. நம்ம ஃப்ரீடம் எப்பயுமே அவுட் சைட்ல இருக்குது, பட் இன்சைட்ல நம்மளுக்கு ஒரு ஃப்ரீடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. எனக்கு இன்ன வரைக்கும் என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னா, அந்த அகம் புறம் வந்து நல்லா பின்னி இருக்குது. அதாவது நம்ம தாட்ஸ் கிளம்புறது தான் நம்ம அவுட் சைட்ல பண்றோம், ஆக்ஷனா பண்றோம் இல்லையா. அதேமாதிரி நம்ம ஆக்ஷன் பண்ணுறது வந்து நம்மளுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது வந்து நம்மளுக்கு தாட்டாகவும் உள்ளே மாறிடு, அது ஸ்டோர் ஆகி மெமரியாக இருக்குது, அது மறுபடியும் ஆக்ஷனாக நம்மளுக்கு வெளிப்படுது. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ அவுட் சைட் பண்ணுறதுக்கு ஃப்ரீடம் இருக்குது, பட் இன்சைடுக்கு வந்து நம்மளுக்கு ஃப்ரீடம் இல்லை, ஜஸ்ட் அப்சர்வ் தான் பண்ண முடியுங்கிற இதுக்கு வந்துச்சுன்னா எனக்கு ஒரு ஒரு பயம் இருக்குது. இப்போ இன்சைடில் எனக்கு ஒரு ஃப்ரீடமே இல்லை அப்படின்னா நான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் இது வந்து எனக்கு அவுட் சைடில் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது லேட்டராக, ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது வந்து உள்ள மெமரியாக இருக்க போகுது, அந்த மெமரி தான் ஆக்சுவலாக லேட்டராக மாறப்போகுது. அதனால இப்போ நான் உள்ள என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதே இல்லை, உள்ள எனக்கு நடக்கிறதுல ஒரு கண்ட்ரோல் இல்லை அப்படிங்கிறப்போ ஒரு இதாகுதுன்னா, சம்டைம்ஸ் இட் இஸ் கோயிங் டு பி ஆக்ஷன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஃபியர் இருக்குது. அது அது ஒன்று. இன்னொன்று வந்து இப்போ நிறையா ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் புக்கை பார்த்தா அந்த ஓஷன் கூட சொல்லுவார், டோன்ட் ஸ்விம் ஜஸ்ட் ஃப்ளோட், இட்ஸ் அ ரிவர், லைஃப் இஸ் அ ரிவர், இட் வில் ஜஸ்ட் கேரி யூ. நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ண தேவையில்லை அதிகமாக, அது கூட்டிகிட்டு போகிற இடத்துக்கு நீங்கள் ஜஸ்ட் ஃப்ளோட் என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் லைஃப் போகலாம் அப்படின்ட்டு. ஒரு டைம் அந்த இது படித்தோன்னா எனக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் கிடச்சிது. நான் இதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறேன், நான் இதுவும் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் ரொம்ப ட்ரை பண்ணி நான் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கிறேன். அது ஒரு ரிவர் தான், அது எங்கெங்கேயோ கூப்பிட்டு போக போகுது. நான் பாட்டு ஃப்ளோட் ஆகிட்டு போக போகிறப்ப நான் கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸாக இருந்துச்சு. நான் போய் நினச்சேன் ஒரு வேலை ஞானமே அடைச்சிக்கணும் அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு இது நடந்துச்சு. ஆனால் திடீர்னு அந்த ரிவர் கொண்டு போய் பாறையில் மோதுது, மரத்தில் மோதுது, திடீர்னு பார்த்தா ஒரு ஃபால்ஸ் வருது. அப்போ அந்த டைம் லைஃப்பில் பார்த்தப்ப நான் எதுக்கு, நான் இப்போ நீச்சலும் கற்றுக்கல, நான் ஃப்ளோட் ஆகணும், ஒரு லைஃப் ஒரு ரிவர் தான், ஃப்ளோட் ஆகணும் தான் நம்மளோட இது, ரிலாக்ஸாக இருந்துக்கலாம்னு ரிலாக்ஸாக இருந்துட்டேன். இப்போ இந்த ஆப்ஸ்டக்கல்ஸ் வரப்போ, இந்த ரிவர் என்னை கொண்டு போய் பாறையில் மோதுறப்ப, மரத்தில் மோதுறப்ப, இல்லை ஒரு ஃபால்ஸ் வரப்போ திடீர்னு எனக்குள்ளே பயம். நான் இப்படியே லைஃப்பில் வந்து எதுவும் ஜஸ்ட் ஃப்ளோட் ஆகிட்டே போயிடலாம்னு நினச்சேன். ஒரு ஆப்ஸ்டக்கல் வரப்போ எனக்கு நீச்சலும் தெரியல, என்னால் கண்ட்ரோலும் பண்ண முடியல. அந்த ரிவர் இந்த பக்கம் போய் மோதுது, எனக்கு நீச்சல் தெரியல, தானே அந்த பக்கம் நான் அதில் எஸ்கேப் ஆகி போக முடியும். பட் இந்த இது நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு எனக்கு நடுவில் ஒரு இது வந்துச்சு. ஸோ இந்த ரெண்டு இது எப்படி நம்ம அதாவது இப்போ உங்கள் கேள்வியை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது வருது. இப்போ இதில் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கை விட ஹேண்ட்லிங் தான் முக்கியமாக இருக்குது. இப்போ இது வந்து நம்ம வந்து இந்த ரெண்டாவது செஷனில் தான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். ஏன்னா இப்போ இது வந்து இப்போ நாம் சொன்னோன்னு ரெண்டாவது செஷனே பழைய எப்படி நடத்தின மாதிரி ஆயிரும் அது. அதனால் அது வந்து நம்ம ரெண்டாவது செஷனில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ இப்போ நம்ம வந்து எடுத்துக்கிட்டது என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னு நம்ம சொல்கிறோம். அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லி சொன்னால், இப்போ உதாரணமாக நிறைய இதுகள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, அண்டர்ஸ்டாண்டிங் வேறு, சிலதுனா எக்ஸ்பீரியன்ஸாக பண்ணுறது வேறு,
நம்ம புரிஞ்சுக்கிடுறதுங்கிறது வேறு. இப்போ இது நம்ம வந்து இன்டலெக்சுவலாக புரிஞ்சுக்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்குறோம், இங்கே வந்து நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸாக எதையுமே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ நம்ம வந்து இங்கே நமக்கு ஏதாவது அகத்தை பொறுத்தல நமக்கு ஏதாவது வேலை இருக்குதாங்கிற புரிதல் நமக்கு இருந்தால் போதுங்கிற ஒரு வகையில் வர்றதுனால இங்கே அண்டர்ஸ்டாண்டிங்னா என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான். இப்போ அண்டர்ஸ்டாண்டிங்கில் என்ன ஏதாவது நம்ம எதை அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்கிறோம், ஏன்னா இது வந்து இப்போ நீங்கள் வந்து மற்ற இதெல்லாமே வந்து நீங்கள் செயல்படுத்தி தான் சரி பண்ண வேண்டியிருக்கும். இங்கே வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்தளவில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும். அதனால் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் பண்ணிட்டு வர்றதுனால இந்த அண்டர்ஸ்டாண்டிங்னா என்னங்கிறதுல இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயில்ஸாக எதுவும் பார்க்கணுன்னா மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஏன்னா நம்ம வந்து நிச்சயமாக நம்ம மற்ற இது சொல்லப்போனால் சொன்னால் ரெண்டாவது சப்ஜெக்டை முடித்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு கேள்வி பதிலெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து உங்களுக்கு சொல்லப்போனால் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு தியரி மாதிரி உள்ள அம்சம் தான் ஃபஸ்ட்டு. இது வந்து இந்த ப்ராக்டிக்கல் அம்சம் வந்து செகண்ட் பார்ட்டில் தான் வரும். அது இப்போ உங்கள் கேள்விகளுமே கூட செகண்ட் பார்ட்டில் டீல் பண்ணால் தான் இன்னும் கொஞ்சம் நல்லா டீல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நம்ம செகண்ட் பார்ட்டில் அதை வச்சுக்கிடுவோம். இப்போ நமக்கு வந்து நம்ம முதல்ல என்னென்னு சொல்லி சொன்னால் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். இதில் நம்ம எதையுமே செய்யணும்னு ஒன்றுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிடுறதுன்னா என்ன, அது சம்மந்தமாக வேறு ஏதாவது பர்டிகுலர்ஸ் வேணுமாங்கிற ஆஸ்பெக்டில் நம்ம கேட்டோம்னு சொல்லி சொன்னால் அது நம்ம அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்ன மாதிரி ஆகும். அது வணக்கம், என்னுடைய பேர் முருகானந்தா. இப்போ நம்ம வந்து ஆன்மீகத்தில் நிறைய இடங்களில் போய் நிறைய தெளிவு தெரிஞ்சிருந்தாலுமே கூட மனம் வேற, அதாவது உடல் வேற ஆன்மா வேற அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் கூட ஒரு இறப்பு நிகழும் போது இந்த உடம்பை விடுறது அப்படிங்கிறது வந்து இயற்கையான விஷயம்தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னாலுமே தெரிஞ்சிருக்கிறோம். பட் இருந்தாலும் அது நம்மளுக்குள்ளே உடல் ரீதியாக ஏதாவது ஒரு நோயை தாக்கும்போது, அதாவது மற்றவங்களுக்கு வந்து அது வந்து இது சாதாரணமாக நகர்த்தக்கூடிய விஷயந்தான்ப்பா அப்படின்னு நம்ம அட்வைஸ் சொல்லக்கூடிய ஸ்டேஜில் இருந்தாலுமே கூட அது நமக்கு வரும்போது அந்த பயம் உடனடியாக நம்மளை தாக்குது. ஏதாவது உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது, ஐயோ நான் ஏதாவது திடீர்னு இறந்துட்டா நம்மளுடைய குடும்பம் என்ன ஆகுமோ. பட் நம்மளுடைய குடும்பம் என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறதில்ல. பட் ஒரு கதவு அடைக்கப்பட்டால் இன்னொரு ஜன்னல் திறக்கப்படுன்றது ஒரு நியாயமான ஒரு உண்மை, அது நிறைய பார்த்துட்டு இருக்கிறோம். பட் இருந்தாலும் அது நம்மளுக்குள்ளார நடக்கும்போது நம்ம எவ்வளோ விஷயங்களை புரிஞ்சிருந்தாலுமே கூட திருப்பி திருப்பி இந்த பய உணர்ச்சி நம்மளுக்குள்ளார அதிகமாக வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு எப்படிங்க ஏன் தேர்வு எடுக்கிறது? இல்லை இப்போ இது வந்து உங்களுக்குமே நீங்கள் ஆஃப் பண்ண வேண்டாம், ஆஃப் பண்ணாமலே வச்சுருங்க. அதாவது பய உணர்ச்சி எந்த உணர்ச்சி எதுவாக இருந்தாலுமே கூட ஒரு சூழ்நிலையை நீங்கள் எதிர்கொள்ளும் பொழுது அந்த சூழ்நிலையோட ரிலேட்டடான ஒரு எமோஷன் நமக்கு வரும். இப்போ நீங்கள் வந்து ஒரு கண்ணாடியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் உருவம் வந்து கண்ணாடியில் தெரியுது. இப்போ நீங்கள் அந்த நீங்கள் வந்து இனிமேல் நீங்கள் கண்ணாடியை பார்த்து தலையெல்லாம் சீவியாச்சு, இனிமேல் நீங்கள் ஆஃபீஸுக்கு போகணும், உங்கள் உருவம் கண்ணாடியில் இருக்குது. நீ முதல்ல கண்ணாடி விட்டு வெளியே கிளம்பு, நான் ஆஃபீஸுக்கு போகணுன்னு அந்த உருவத்திட்ட சொல்கிறீங்கன்னு வச்சுக்கிடுங்க. அது போக மாட்டேனே அங்கேயே இருக்குது, நீ போகிற வரைக்கும்னே விட மாட்டேன் நீ சொல்லி அடுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சண்டை போடுற வரைக்கும் அது இருந்துகிட்டே தான் இருக்கும். அது நீங்கள் பாட்டு போனீங்கன்னா அது பாட்டு போயிடும், அது ஒரு மேட்டரே இல்லை. அது அந்த கண்ணாடியில் தெரிகிற உருவங்கிறது நேச்சுரலாக வரும், அது ஒரு மேட்டரே கிடையாது. யார் யார் கண்ணாடி முன்னால் எதிர்படுறாங்களோ அந்த உருவம் ஆட்டோமேட்டிக்காக கண்ணாடிக்குள்ளே வந்துடும். அதில் நம்ம வந்து கண்ணாடிகளோட உருவத்தை எதுக்கு நம்ம இப்போ இதில் நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டிய என்னன்னு சொல்லி சொன்னால், கண்ணாடிக்குள்ளே தெரிய உருவம் வந்து மீனிங்லெஸ்ன்னுட்டு புரிஞ்சுக்கிட்டா போதும். அதை நம்ம வந்து சண்டை போடுற அளவுக்கு அதில் ஒன்றும் இல்லை. அதுக்கு அங்கே இல்லையா இல்லாமல் இருக்கான்னா இல்லாமலும் இல்லை, இருக்கத்தான் செய்யுது. இப்போ நம்ம வந்து நடந்து போகிறோன்னா நிழல் விழுது, நிழலை நீ வந்து என் பின்னால் வராதுன்னா எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்க, என் பின்னால் வராதுன்னு சொன்னால் அது கேட்குமா? அதுக்கு நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அது நீங்கள் நின்னால் அது நிற்குதும், நீங்கள் போனீங்கன்னா அதுவும் போயிட்டே வந்துட்டு தான் இருக்கும். நான் எவ்வளோ தூரம் சொல்லிகிட்டு இருக்கிறது பின்னால் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லி சண்டை போடுறது மீனிங்லெஸ். அது அப்போ அதே நேரத்தில் நிழல் வந்தால் வந்துட்டு போட்டோம்னு சொல்லி சொன்னால் அதனால் வந்து உங்களுடைய எந்த தொழிலுமே பாதிக்கப்பட போகிறதில்லை. இப்போ நீங்கள் வந்தேன்னு சொன்னால் ஒரு முடிவுக்கு வரணும், அது சம்மந்தமாக உங்களுக்கு எந்த வேலையும் இல்லைன்னுட்டு முடிவுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அப்போ அதனுடைய தீர்வு வேறு மாதிரி கிடைக்குது. நீங்கள் நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னால் இந்த இது நம்மகிட்ட இல்லாமல் போனால் தான் தீர்வுன்ற மாதிரி ஒரு எண்ணம் நினைக்கிறோம். இப்போ உதாரணமாக நிழல் வந்து இல்லாமலே போனால் தான் ஒரு தீர்வுன்னு நினைக்கிறோம், கண்ணாடியில் வரக்கூடிய இமேஜே இல்லாமல் போனால் தான் தீர்வுன்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது, அது மீனிங்லெஸ்ன்னுட்டு புரிஞ்சுக்கிட்டா போதும், அதுதான் உண்மையான தீர்வு. கண்ணாடிக்குள்ளே தெரியக்கூடிய இமேஜுக்கு மீனிங் இல்லை, அது அப்படி தான் இருக்கும்,
அது ஒரு மேட்டரே இல்லைன்னுட்டு எடுத்துக்கிடணும். அதே மாதிரி நம்ம நிழலும் ஒரு மேட்டரே இல்லைன்னுட்டு எடுத்துக்கிட்ற மாதிரி மனசில் வரக்கூடிய அத்தனையுமே வந்து மீனிங்லெஸ்ன்னுட்டு புரிஞ்சுக்கிறது தான் புரிஞ்சுக்கிறது ஒழிய அதை டீல் பண்ணி அது இல்லாமல் பார்த்துக்கிடுறதுங்கிறது இல்லை. இப்போ நம்ம ஏதாவது உணர்ச்சிகள் வந்துருச்சுன்னா அந்த உணர்ச்சிகளை இல்லாமலே பார்த்துக்கிடுறதுங்கிற அர்த்தம் இல்லை. அது வந்து மீனிங்லெஸ்ன்னுட்டு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அப்போ அது வேற ஒரு கட்டத்துக்கு போயிடுது. ஆனால் அது நீங்களாக அதை மாற்றுறது இல்லை, அதுவாக வேற ஒரு கட்டத்துக்கு போயிடுது. அது அந்த மாதிரி தீர்வு தான் நம்ம எடுக்க முடியும். இந்த மைண்டில் 60 செகண்ட் ஒரு செகண்டுக்குள்ளே 60 ஒரு சின்ன பார்ட்டு தான் அந்த நமக்குள்ளே வர உணர்ச்சிகள் நீங்கள் சொன்னீங்க. அந்த உணர்ச்சிகள் 1 செகண்ட் தான் வலிமை இருக்குன்னா அந்த 1 செகண்டில் தானே ஒருத்தர் வந்து சூசைட் பண்ணிக்க வீடியோ எடுக்கிறாங்க, 1 செகண்டில் தானே கொலை நடக்கிற அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணிடுறேன், இந்த மாதிரி 1 செகண்டில் நடக்கிற அந்த முடிவு அவ்வளோ வலிமையாக இருக்குங்கும்போது அது நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், உள்ளே நடக்கிற விஷயம் அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா வெளியில் நம்ம சொல்லும்போது இது நம்முடைய பக்குவமில்லா தன்மை பக்கத்தறிவில் கொஞ்சம் நிதானமாக ஹேண்டில் பண்ணும் அதனால நான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வெளியில் சொல்லாதுக்கு உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியல அதுக்கு ஒரு பயிற்சி எடுங்க அதை பக்குவப்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறேன், 1 செகண்டுக்குள்ளே வந்துட்டு வர முடியுது. அப்போ என்ன எதுவுமே பண்ண வேண்டாமா அப்படிங்கிறது எனக்கு புரியல. இல்லை இப்போ அதாவது சில நேரங்களில் நமக்கு உதாரணமாக ஒரு கோபம் வருது, அந்த கோபத்தில் வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம்னு சொல்லிச்சோன்னா அந்த கோபத்தை உடனே நம்ம வெளியே காட்டிடுறோம். இப்போ இதெல்லாம் வந்து கோபம் வருது செயலாக மாறிடுது. இப்படி எல்லா எமோஷனுமே வர்றது அத்தனையுமே செயலாக மாறிடுதா நீ பார்த்தோம்னு சொன்னால் இப்போ நம்ம கோபத்தை எடுத்துக்கிடுறோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு வெளிநாட்டுக்கு எங்கேயோ போயிட்டு வரீங்க, வரும்போது நல்ல ஒரு பெரிய ஒரு கிளாஸ்வேர் நல்ல ஒரு ஜாடி மாதிரி ஒன்று வாங்கிட்டு வரீங்க, உங்கள் டீப்பாய் உங்கள் வீட்டு டீப்பாயில் வச்சுருக்கீங்க, நல்லா பார்க்குறக்கு அழகாக இருக்குது. ஒரு நாள் என்ன செஞ்சால் உங்கள் குழந்தை 3 வயசு 4 வயசு குழந்தை இழுத்து போட்டு உடைச்சிருது, அதை பார்த்தோன்னா உங்களுக்கு கோபம் வந்துடும். உடனே நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த குழந்தைய ஒரு அடி அடிச்சிடுறீங்க கோபத்தில். இப்போ என்னென்னு சொன்னால் உங்களுடைய எமோஷன் அப்போவே அப்படியே செயலாக மாறிடுது, எமோஷன் வருது செயலாக மாறிடுது. இப்போ இதே நேரத்தில் உங்கள் வீட்டில் வந்து ஒரு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரர் அவங்க வந்து இதே மாதிரி ஒரு குழந்தையோட வராங்க, அந்த குழந்தையும் இதே மாதிரி தான் அந்த கிளாஸ் வர பிள்ளை இழுத்து போட்டு உடைச்சிருது, அதை பார்த்தோன்னா உங்களை அறியாமலே கோபம் வந்துடும். இப்போ அந்த குழந்தைய என்ன பண்ணுதுன்னு சொல்லி சொன்னால் அப்படி உடைச்சிட்டோம்னு சொல்லி அது பயந்துட்டு நிற்குது. இப்போ நீங்கள் வந்து உங்கள் குழந்தைய அடித்த மாதிரி அந்த குழந்தைய அடிப்பீங்களா, கோபம் வந்தது உண்மை, அது கோபம் உங்களை கேட்டுட்டு வரல அதுவாக வந்திருக்கு, அந்த சூழ்நிலை அதை பார்த்த உடனே உங்களுக்கு பதற்றத்தில் கோபம் வந்துடுது. அது நீங்கள் உங்கள் குழந்தைய அடித்த மாதிரி அந்த குழந்தைய அடிப்பீங்களா? ஏன் காரணம் என்ன, என்ன கோ நீங்கள் வந்த எமோஷன் வந்து அப்படியே செய்யலாம் மாறிச்சுன்னு சொன்னால் ரெண்டு இடத்துலையும் ஒன்று போல மாறியிருக்கணும். ஏன்னா எமோஷன் அப்படியே செய்யலாம் மாறிச்சுன்னு சொன்னால் அது உங்கள் குழந்தைய அந்த குழந்தைன்னு வித்தியாசமே தெரியாது, ஆனால் கோபம் வந்துடுது. கோபம் உங்களை கேட்டுட்டு வரல, நீங்கள் யோசித்தெல்லாம் கோபப்படலை, உங்களை அறியாமல் கோபம் வருது. வந்த கோபம் செயலாக மாறுறதுக்கு முன்னால் எந்த இதாக இருந்தனாலுமே அது செயலாக மாறுறதுக்கு முன்னால் நம்ம அறிவினுடைய வழியாக போய் தான் செயலாக மாறுது, அறிவை கிராஸ் பண்ணி தான் போகுது. அப்போ அந்த முதல்ல உங்கள் குழந்தை சம்மந்தப்பட்டதுன்னு சொன்ன உடனே அந்த உங்கள் அறிவு என்ன சொல்லுதுன்னு சொன்னால் நம்ம குழந்தையே கண்ட்ரோல் பண்ண வேண்டிய பொறுப்பு நம்ம தான் இருக்குதுன்னு சொல்லி அது நீங்கள் அந்த அந்த எமோஷனை நீங்கள் அப்படியே கையில் எடுத்துக்கிடுறீங்க, எடுத்து செயலாக மாற்றிடுறீங்க. ரொம்ப குயிக்காகவே முடிஞ்சு போயிடுது, அறிவு அதை கையில் எடுத்துக்கிடுது. ஆனால் அதே நேரத்தில் அந்த இன்னொரு குழந்தைங்கும் பொழுது உங்கள் அறிவு வந்து அதை கையில் எடுக்கலை, சரி அந்த குழந்தையை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட இல்லைன்னு சொல்லி நீங்கள் என்ன நினைச்சுன்னா உடனே அந்த குழந்தைய கூட தட்டி கொடுத்து பயப்படாதப்பா இது வேறு என்ன ஒன்று கூட வாங்கிடலான்னு சொல்லி ஆறுதல் சொல்கிற அளவுக்கு உங்கள் மனசு மாறிடுது. அப்போ இது வந்து இந்த நீங்கள் அதை கையில் எடுக்கலைன்னு உடனே இந்த எமோஷன் போயிடுது. இப்போ அதே நேரத்தில் உங்கள் நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு மேலதிகாரி ஒருத்தர் இருக்கார், அப்போ அவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுறார், தப்பு பண்ணிவிட்டு பழியை உங்கள் மேலத்தையும் போட்டுடுறார், உடனே உங்களுக்கு கோபம் வந்துடுது. எப்படி அவர் பண்ண தப்புக்கு நம்மளை பழி சொல்லலாம்னு சொல்லி உங்களுக்கு கோபம் வந்துடுது. இப்போ இவரை விடக்கூடாது ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி நீங்கள் கோபத்தை வந்த கோபத்தை கையில் எடுக்கிறீங்க, எடுத்த பிறகு பழிவிடுங்கன்னா இதை வெளியே காட்டணும்னு சொன்னால் நம்ம வேலை போயிடும்னு சொல்லி ஒரு பயமும் வருது, உடனே நீங்கள் அந்த கோபத்தை அப்புறம் தான் சப்ரஸ் பண்ணுறீங்க. அப்போ முதல்ல இப்போ இதில் வந்து 3 சம்பவம் நம்ம பார்க்குறோம்.
முதல் சம்பவத்தில் நீங்கள் வந்து உடனே கையில் எடுத்து உடனே நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டீங்க உங்கள் குழந்தைங்கனோடனே. இன்னொரு குழந்தைங்கும் போது நீங்கள் கையில் எடுக்கலை, எடுக்கலைன்னா அந்த கோபம் போயிடுது, நீங்கள் அவனை சமாதானப்படுத்துகிற அளவுக்கு வந்துடுறீங்க, அது அப்படியே போயிடுது. மூணாவது சம்பவத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் விடக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் கையில் எடுக்கிறீங்க, எடுத்ததுக்கு பிறகு தான் சொன்னால் பின்விளை பற்றி யோசித்து பிறகு நீங்கள் சப்ரஸ் பண்ணுறீங்க. இப்போ இது எல்லாமே வந்து எமோஷன் அப்படியே செய்யலாம் மாறிச்சுன்னு சொன்னால் யாருக்குமே எந்த வித்தியாசமே இருக்காது. அது வந்து ஒரு மிருகங்கள்ங்கிற மாதிரி ஆயிரும், அது அனிமல் எல்லாமே எமோஷனில் செயல்படுறதுங்கிற மாதிரி ஆயிரும் அது, ஆனால் அப்படி கிடையாது. அதே மாதிரி எல்லாமே வந்து எல்லா எமோஷனும் வருது, அது செயலாக மாறுறதுக்கு இடையில நம்ம அறிவுபூர்வமான அணுகுமுறையில் வந்துடுது அது. அதனால் இதில் வந்து நமக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், செயல்களில் நாம் வந்து என்ன பண்ணணும் எப்படி செயல்படணுங்கிறதுல நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை எடுத்துக்கிடலாம். நீங்கள் அறிவு பண்ண இது ஃபிலாசபி எடுத்துக்கிடலாம், ஏதாவது ஒன்று பண்ணிக்கிடலாம். இந்த எமோஷனை சரி பண்ணுறதுக்கு நீட்டு சொல்லி எதுவுமே நம்ம ட்ரைனிங் எல்லாம் எடுக்க வேண்டியதில்லை, ஏன்னா அது வந்து நம்ம ட்ரைனிங் பண்ணுற அளவுக்கு எங்கே ஒன்று வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதில்லை. நம்ம எந்த ட்ரைனிங் எடுத்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னால், அது நீங்கள் அந்த எமோஷன் வரும்பொழுது நீங்கள் எந்த ட்ரைனிங்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது, அது வந்துட்டு அது பாட்டுக்கு போயிடாது. உங்களுக்கு நீங்கள் வந்து அந்த நேரத்தில் ஏதாவது தேவைப்படுதுன்னு சொன்னால், உங்களுக்கு நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த எமோஷன் வந்து செயல்படுது, கையில் எடுக்கலைன்னு சொன்னால் எமோஷனுக்கே வேலை இல்லாமல் போயிருது அவ்வளோ. அப்போ இது வந்து செயல்படுத்துகிற இடத்துல அந்த எமோஷன் நம்ம பயன்படுத்திடலாம் செய்யலாம், பயன்படுத்தாமல் விட்டுறலாம். அப்போ அந்த இந்த மாதிரி செயல்கள் நடந்தவங்களுக்கு சிறையில் கூட அந்த தியான முகாம் இந்த மாதிரிலாம் கொடுத்து அவங்களை மனம் பக்குவப்படுத்துறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க இல்லைங்களா, அது எதுக்காக? அப்போ அந்த வேலை வந்து யூஸ் இல்லை இல்லை. இப்போ இதில் எல்லாமே நீங்கள் வந்து இப்போ எல்லாமே ஒரு நல்ல வகையில் ஒரு உங்களுக்கு உதவி பண்ணுது, உங்களுக்கு ஒரு ப்ரிப்பேர் பண்ணத்தான் செய்யுது, உங்களுடைய மன இயக்கத்தை ஒரு வகையில் பண்படுத்த தான் செய்யுது. பட் இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னால், இது வந்து ஒரு ஜெனரல் ஹெல்த்துங்கிற மாதிரி, இப்போ ஒரு மெடிசனுங்கிற மாதிரி வேலை செய்யாது. ஒரு ஹெல்த் டானிக்கு சாப்பிட்ற மாதிரி வந்த மாதிரி ஒரு ஜெனரல் ஹெல்த்து கொடுக்கும், மைண்டுக்கு வந்து ஒரு ஜெனரல் ஹெல்த்தை ஏற்படுத்தும். இது மாதிரி இது நம்ம மெடிசின் மாதிரி அதை நம்ம அதை பயன்படுத்த முடியாது. அதனால் என்னன்னு சொல்லி சொன்னால், சொல்லப்போனால் இப்போ நீங்கள் ஒரு பயமே இல்லாமல் இருக்கலாம், வருத்தமே இல்லாமல் இருக்கலாம்னு சொல்லி நீங்கள் அந்த மாதிரி தனியாலாம் நீங்கள் ட்ரைனிங் எடுக்க முடியாது. ஜெனரல் ஹெல்த் மாதிரி ஏதாவது சில இதில் நீங்கள் பண்ணலாம், பண்ணுறதுனால ஒரு ஜெனரல் ஹெல்த்துங்கிற மாதிரி மைண்டுக்கு அது நல்ல வகையில் சில இதுகள்லாம் கொடுக்கத்தான் செய்யும். அதே மாதிரி டெம்படி தியானங்கள் பண்ணுறதுனால அதுகளெல்லாம் ஒரு ஜெனரலாக நமக்கு வந்து ஒரு மனசுக்கு அது ஒரு வகையான ஒரு இது கொடுக்கத்தான் செய்யுது. பட் இருந்தாலும் என்னென்னு சொன்னால், அதை நம்பி எல்லா பிரச்சனையும் நம்ம சால்வ் பண்ண முடியாது. ஆனால் இப்போ நீங்கள் வந்து அந்த அனுபவம் அந்த எமோஷனை வந்து நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லைங்கிறதுன்னு விட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், அதுக்கு வந்து நீங்கள் தனியாக எதுவுமே ட்ரீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது எல்லாம் அது வந்து கிட்டத்தட்ட அந்த ப்ராப்ளத்தை கம்ப்ளீட்டாக டீல் பண்ணிடுது, தனிப்பட்ட முறையில் டீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம அந்த நம்ம எமோஷன்ஸை வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லைங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்பொழுது என்ன ஆயிருந்துச்சுன்னா, நீங்கள் உங்கள் எமோஷனை எதிர்த்து சண்டை போடாத ஒரு தன்மை வந்துடுது. அப்போ அது வந்து எமோஷன்ஸ் எல்லாம் தானாகவே போக ஆரம்பிச்சிருக்கு. என் மனம் சில சமயங்களில் அமைதியாகவும் சில சமயங்களில் அமைதி இழந்தும் காணப்படுகிறது. ஒரு நிலையில் அமைதியாக வைத்துக்கொள்ள ஏதாவது பயிற்சிகள் தேவைப்படுமா? என்ன வழி? இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி சொன்னால், அமைதியாக நம்ம வச்சுக்கிடணுமா? இப்போ நம்ம இதில் கேள்வியே வந்து அமைதிங்கிறது முக்கியங்கிறது நமக்கு ஒன்று இது பண்ணுது. இப்போ இது நம்ம வந்து மொத்தத்தில் வந்து இந்த இதுகளுக்கே வர்றோம். நம்ம ஆன்மீகத்துக்கு வர்றதுக்கே நோக்கமே என்னன்னு சொன்னால், நம்ம மனசை எப்படி நிம்மதியாக வச்சுக்கிடுறது, மனசை எதுவும் பிரச்சனை இல்லாமல் வச்சுக்கிடுறதுங்கிறக்காக தான் முதல்ல ஆரம்பத்தில் வரோம். நம்முடைய நோக்கமே அதுக்காக தான் வர்றோம். வந்ததுக்கு பிறகு நாம் என்னெல்லாமோ பயிற்சி முயற்சிகள் பண்ணுறோம். பயிற்சி முயற்சிகள்லாம் பண்ணும் பொழுது அந்த இடத்துக்கு நல்லா தான் இருக்குது அந்த நேரம். அது என்னன்னா, அந்த அதனுடைய எஃபெக்ட் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நல்லாயிருக்கு, ஆனால் அது ஒரு நிரந்தரமான தீர்வாக இல்லை. அது அப்போ நிரந்தரமான தீர்வாக எடுத்துக்கிடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால், நம்ம எதையோ ஒரு நிலையை மெயின்டைன் பண்ணி நிலையை வச்சுக்கிடுறதுங்கிற ஒரு அந்த அணுகுமுறையே தவறானது. அங்கே வந்து என்ன சொல்லி சொன்னால், அகத்தை பொறுத்த அளவில் நம்ம வந்து எந்த ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறதும் தப்பு. அவ்வளோதான், அகத்தை பொறுத்தல எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்துட வேண்டியதுதான். அது வந்து இப்போ நாம் என்ன நினைக்கிறோன்னு சொன்னால், அமைதிங்கிறது வந்து சிறப்புன்னு நினைக்கிறோம், அமைதி இல்லாத நிலை தப்புன்னு நினைக்கிறோம். இது வந்து ஆரம்ப காலத்துக்கு கரெக்டு, அப்படி நினச்சி தான் நாம் வந்து இங்கே உள்ளே வாரம் பயிற்சியெல்லாம் பண்ணுறோம், முயற்சிகள் பண்ணுறோம், ஆன்மீக ஆராய்ச்சிகள்லாம் பண்ணுறோம். பிறகு இங்கே வந்ததுக்கு பிறகு என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம கடைசியான முடிவு என்னன்னு சொல்லி சொன்னால்,
அது எப்படி இருந்தாலும் ஓகே கொடுத்துட வேண்டியதுதான். அதில் வந்து உயர்ந்தது தாழ்ந்தது நல்லது கெட்டதுன்னு சொல்லி நம்ம பார்க்கக்கூடாது. அகத்தை பொறுத்தளவில் நல்லது கெட்ட, ஏன்னா இது வந்து அமைதி வந்து சிறந்ததுன்னு தான் தெரியும், டென்ஷன் மோசமானதுன்னு தான் நமக்கு தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லி சொன்னால் டென்ஷனே வேண்டாம், அமைதியை பிடிச்சிக்கிடணும். நீ நினைக்கும் பொழுது என்னன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய அணுகுமுறை இங்கே வந்து எதையோ செலக்ட் பண்ணுற ப்ராசஸில் இறங்கிறது. அப்போ அகத்தை பொறுத்தளவில் செலக்ட் பண்ணுற ப்ராசஸ் தானே பிரச்சனையை கொண்டு வருது. அதனால் அங்கே வந்து எல்லாத்தையும் இயற்கையாக எடுத்துக்க வேண்டியதுதான். அமைதி இல்லையன்னா அமைதி இல்லைன்னுட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். அமைதி வந்தால் அமைதியும் எடுத்துக்க வேண்டியதுதான். நாம் வந்து ஒன்று இதை மாற்றிட்டு அதை அப்புறப்படுத்தி இதை சரி பண்ணி நம்ம வந்து அங்கே சரி பண்ணுற வேலையில்ன்னு சொல்லி சொன்னால் நமக்கு அங்கே வேலையை க்ரியேட் பண்ணிடுறோம். அப்போ நமக்கு வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் அங்கே எல்லாமே ஓகே தான்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். அதில் எதையுமே குற்றம் கண்டுபிடிக்கிற வேலையே இருக்கக்கூடாது. இப்போ இது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு ஆரம்பகால பீரியடுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி தான் ஆரம்பிக்கிறோம். பிறகு நம்ம அடுத்த கட்டத்துக்கு வரும் பொழுது குற்றம் கண்டுபிடிக்காத தன்மைக்கு போயிடும். அகத்தை பொறுத்த அளவில் நேச்சுரலாக எடுத்துக்கிடணும். அது எப்படி செயல்படுதோ அது ஓகே கொடுத்துடணும். அந்த லெவலுக்கு நம்ம வந்துடணும். அகத்தில் ஒன்றும் செய்வதற்கில்லை என்று கூறுகிறீர்கள். பல ஆண்டு காலமாக மனதிற்கு அடிமைப்பட்டு வந்த எனக்கு இந்த ஒரு புரிதல் போதுமா? மனம் வேறொரு பரிமாணத்தில் இயங்குமா? அதற்கு கால அவகாசம் தேவையா? அதாவது எல்லாருமே மனசுக்கு அடிமைப்பட்டு தான் இருந்திருக்கோம். அதை நம்ம எப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோமோ அது புரிஞ்சுக்கிட்டதுலேருந்தே அது வேறு மாதிரி அதுவாக இயங்க ஆரம்பிச்சு. நம்ம வந்து நம்ம என்ன நினைக்கிறோன்னு சொன்னால் நாம் இயக்குனா தான் இயங்கும்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நாம் இயக்குனா தான் இயங்கும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நாம் ஏதோ ஒரு வகையில் அதை இயக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். நீங்கள் நம்மளால் முடியலைன்னு சொல்லும்போது நினச்சோன்னா அந்த மனசு அதுவாக இயங்கும். அதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம மனசு வந்து நீங்கள் விட்டுட்டீங்கன்னாலும் அது அதுவாக இயங்குற மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிடும். அப்போ அதுவாக இயங்குற மாதிரி செயல்படும் பொழுதே அதை நம்ம புரிஞ்சுக்கிடுவோம். அப்போ புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அது அதுவாக செயல்படும். இப்போ அதனால தான் என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்ம வந்து இந்த அளவுக்கு வர்றதுன்னு சொல்லி சொன்னால் நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு வரோம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேலை செய்யும். இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்லேயே வந்து நம்ம வந்து இல்லை நம்ம எதை ஒன்று செய்யணும் செஞ்சால் தான் சரியாக வரும், சரியில்லைன்னா சரியாக வராதுன்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னு சொல்லி சொன்னால் அப்போ நம்மளை அறியாமலே முயற்சி அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு வந்து அது நமக்கு அங்கே வேலையே இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்து நமக்கு வந்து முயற்சியை நிப்பாட்டோம். அப்போ நம்ம முயற்சி அங்கே நிற்கணும். முயற்சி நின்னா தான் அங்கே வந்து அங்கே அது தானாக இயக்கம் நடந்துகிட்டு இருக்கும். இல்லைன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய இயக்கம் அங்கே இருந்துகிட்டே இருக்கும். இப்போ உதாரணமாக நாம் வந்து ஒரு கனவு காண்றோம். கனவில் வந்து ஒரு காடு இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த காட்டுக்குள்ளே நம்ம தனியாக போகிறோம். ஒரு ஒத்தையடி பாதை நம்ம நான் மட்டும் தனியாக பிறந்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு ஏத்தாப்பில் ஒரு கரடி வருது. அந்த கரடியை கண்டோன்னா நாம் அந்த பயந்து ஓடுறோம். இப்போ அந்த கனவில் வந்து நாம் இருக்கிறோம், காடு இருக்குது, ஒத்தையடி பாதை இருக்குது, கரடி இருக்குது, அதுக்கு பயந்து நம்ம ஓடக்கூடிய செயல் இருக்குது, இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே இதில் உள்ள எல்லா கேரக்டருமே கனவில் உள்ள அம்சம்தான். இப்போ இதில் வந்து இந்த நான்னுட்டு சொல்லி ஒரு அம்சம் நான் கூட கனவில் தான் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா உண்மையான நானுக்கு அங்கே பிரச்சனை கிடையாது. ஆனால் கனவில் வரக்கூடிய நானுக்கு பிரச்சனை இருக்குது, கரடிக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த நான்கிறது வந்து அந்த கனவை மாற்றணும்னே முயற்சி பண்ணுதுன்னு வச்சுடுங்க. அந்த கனவில் வரக்கூடிய நான் வந்து கனவையே மாற்றணும். நான் கரடி வந்து நம்மளை துரத்துறது நல்லா இல்லை, நாம் கரடியை துரத்துற மாதிரி கனவை வேற மாதிரி அமைச்சுக்கிடுவோம்னு சொல்லி கனவை மாற்ற முடியும். உண்மையிலேயே கனவு எங்கெங்கே போதோ அங்கங்கெல்லாம் நாம் போகிறது தான் நம்முடைய வேலை. அது நமக்கு அங்கே ஒரு வேலையுமே கிடையாது. ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னால் இந்த கனவே நம்ம மாற்றுற மாதிரி நம்ம முயற்சி பண்ணிடுறோம். இது வந்து என்னென்னா நம்ம நனவுங்கிறதுமே இங்கேயும் ஒரு தாட் ப்ராசஸ் ஓடிக்கிட்டு இருக்குது. நம்ம எப்போவுமே நம்ம ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துகிட்டு இருக்குது. நம்முடைய மனோ இயக்கமே ஒரு கனவு மாதிரி தான் இயங்கிட்டு இருக்கு. இந்த இதுலேயுமே என்னென்னு சொன்னால் இந்த நான் சொல்லி அங்கே கனவில் வரக்கூடிய நான்கிற மாதிரி இங்கேயும் ஒரு நான் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த நான் தான் என்னென்னு சொல்லி சொன்னால் நம்முடைய மனதினுடைய அம்சத்தை எல்லாத்தையும் தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டுறணும்னு சொல்லி இந்த கனவை எல்லாத்தையுமே கண்ட்ரோலில் எடுக்கிற மாதிரி இந்த நான் வந்து நம்முடைய மனசையே கண்ட்ரோலில் வச்சுக்கிடணுங்கிற மாதிரி இது ஏதோ முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னென்னு சொன்னால் இந்த நான் வேறு, நான் அந்த என்னுடைய நான்கு அம்சம் வேறு, அந்த கனவு மன அம்சம் வேறுங்கிற மாதிரி ஒரு டுயலிட்டியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கு.
அப்போ அந்த டுவேலிட்டியை மெயின்டைன் பண்ணுறது எப்போ ஸ்டாப் ஆகுதுன்னு சொல்லி சொன்னால், இந்த நான்கிறது வந்து வேலையை இழக்கணும். நான்கிறது வேலையை இழக்கணும்னு சொல்லி சொன்னாலே நம்ம என்னன்னு சொல்லி சொன்னால், நமக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிடணும். நம்ம எந்த வேலையுமே இல்லைன்னுட்டு புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால், அது எந்த கணத்தில் புரிஞ்சுக்கிடுதோ அந்த நிமிஷத்துலேயே அது எல்லாமே சரியாயிடுது. ஏன்னா அது வந்து அந்த இயக்கம் வந்து டோட்டல் இயக்கம் ஆயிடும். டோட்டல் இயக்கமாக ஆறும் பொழுது மொத்தமாக ஒரு டோட்டல் ஃப்ளோயிங்க்கு வந்துடும். இப்போ உதாரணமாக ஒரு ஆப்பிள் இருக்குது அல்லது ஒரு ஆரஞ்சு இருக்குது, நீங்கள் உருட்டி விட்டிங்கன்னா அது பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ அதே ஆப்பிளை வந்து நீங்கள் ரெண்டு துண்டாக வெட்டிட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்க, வெட்டிட்டு உருட்டி விட்டிங்கன்னா அது போட்ட இடத்துல தான் கிடக்கும். அப்போ இந்த ரெண்டாக மாறிட்டுன்னு சொன்னாலே அது வந்து அந்த இடத்துல அப்படி ஸ்ட்ரக்கப் ஆகிடாது. நீங்கள் ஒரு டோட்டல் ஹோலாக இருந்துச்சுன்னா ரோல் ஆகி போயிட்டே இருக்கும். அப்போ நம்ம மைண்டே வந்து ஒரு முழு மனசாக இருந்து செயல்படும். அப்போ முழு மனதாக இருந்து செயல்படும் பொழுது ஒரு பகுதி வந்து இன்னொரு பகுதியை டாமினேட் பண்ணணுங்கிற இருந்து வரும்போது அந்த இரட்டைத்தன்மை இல்லாமல் போயிடும். இப்போ நமக்கு எதுவாக இருந்தாலுமே அகத்தை பொறுத்தளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு நம்ம எப்போ புரிஞ்சுக்கிட்டோமோ அப்போ வந்து நம்ம மைண்ட் வந்து டோட்டல் மைண்டாகவே மாறிடும். அப்போ டோட்டல் மைண்டாக இருக்கும் பொழுது அது ஒரு நேச்சுரல் மைண்டாக இருக்குது, அது இயற்கையான மைண்டாக இருக்குது. இயற்கையான மைண்ட் வந்து தானாகவே போயிட்டுருக்கு. அப்போ தானாக போயிட்டுருக்கிறதுக்கு வந்து இது வந்து நம்ம எவ்வளோ காலத்தினால மனசு வந்து இப்படி போராடிக்கிட்டு இருந்தாலுமே கூட, நம்ம எப்போ வந்து நம்ம போராட்டம் வந்து மீனிங்லெஸ்ன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோமோ அந்த நிமிஷமே வந்து அந்த மைண்ட் வந்து டோட்டல் மைண்டாக செயல்படும், அந்த ப்ராப்ளம் இல்லாமல் செயல்படும். அடுத்த செக்ஷன் போலாங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னது எனக்கு புரியுது, ஆனால் ஒரு விஷயம் எனக்கு புரியல. அப்போ நம்ம எந்த முயற்சியுமே பண்ண தேவையில்லை அப்படின்னா, அந்த ப்ராசஸ் தாவோ அந்த முயற்சி எல்லாம் எதுக்காக உருவாக்கியிருக்காங்க, அது நம்ம பண்ணுறது எல்லாமே டோட்டல் வேஸ்ட்டு தானா, இது இப்படி தான் நடக்கும்னா அப்புறம் எதுக்காக நம்ம அதுக்கு முயற்சி எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தருமே வந்து முயற்சி பண்ணி தான் இந்த இடத்துக்கு வராங்க. முயற்சி பண்ணியுமே வெற்றி கட முடியலைங்கும்போது தான் கடைசியில் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துடுறாங்க. இப்போ முயற்சி வந்து எதுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி சொன்னால், நம்ம எல்லா காரியங்களையும் பண்ணுறதுக்கு முயற்சி தேவைப்படுது. ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் முயற்சி கீழே போட்டால் தான் நடக்குது. அதனால் இங்கே வந்து முயற்சியே தவறுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடுறோம். அகத்தை பொறுத்தவரையில் முயற்சி தான் பிரச்சனையே கொண்டு வருதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடுறோம். அகத்துக்கு ஒரு ரூல், புறத்துக்கு ஒரு ரூலாக தான் இருக்குது. புற உலகத்தை பொறுத்தளவில் முயற்சி பண்ணலைன்னு சொன்னால் எதுவுமே சக்ஸஸ் ஆகாது. அதனால் முயற்சி கண்டிப்பாக தேவைப்படுது. ரெண்டாவது, ஆன்மீகத்தை பொறுத்தலன்னு ஒரு ஆரம்பகால சாதகர்களுக்கு முயற்சி தேவைப்படுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்கள ஷேப் பண்ண வேண்டியிருக்கு. நல்ல எடுத்தெடுப்புலையே அவங்களுக்கு இதை என்ன சொன்னால் புரியாது. அப்போ கொஞ்சம் முயற்சி பயிற்சிகள்லாம் பண்ணி பார்த்துட்டு அது எந்த வரைக்கும் போகுதுங்கிறது தெரிஞ்சதுக்கு பிறகு தான் அவங்க கீழே போடுறாங்கனாலும் போடுவாங்க. அதனால் அது ஒரு காலகட்டம் வரைக்கும் முயற்சிகள் பண்ணுறதுல தப்பு கிடையாது. தியானம் பண்ணலாம், தவம் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பண்ணி ஒரு கட்டம் வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு மேலே அவங்களால் போக முடியாதுங்கிற நிலைமை அவங்களுக்கே தெரிஞ்சிடும். ஏன்னா அது அதுக்கு மேலே அவங்கள கூட்டிகிட்டு போக முடியாது. அது அந்த நிலையில் அதை விட்டதுக்கு பிறகு அடுத்த கட்டம் நமக்கு ஓப்பன் ஆயிடும். அப்போ அங்கே என்னன்னு சொல்லி சொன்னால், அதுக்கப்புறம் தான் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் வேலை செய்த ஒழிய அதுக்கப்புறம் முயற்சினால் பலன் கிடையாது. இதனால் எப்படி புரிஞ்சுதுன்னா, சார் அப்போ நம்ம இது நாள் வரைக்கும் செஞ்ச முயற்சி எல்லாமே வேஸ்ட்டு தான்? வேஸ்ட்டு கிடையாது, எல்லாமே உங்களுக்கு பிரயோஜனம் தான். இப்போ உதாரணமாக என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நான் ஒரு கட்டடம் கட்டுறோம்னு சொல்லி சொன்னால், கட்டடம் கட்டுறது வந்து நம்ம வசிக்கிறதுக்கு தான் கட்டடம் கட்டுறோம். வசிக்கிறது வந்து என்னென்னு சொன்னால், நம்ம தரைக்கு மேலே தான் வசிப்போம்லையே, தரைக்கு கீழே வசிக்கிறது இல்லை. ஆனால் முதல்ல எடுத்தடுப்பில் வந்து தரைக்கு மேலே கட்டடம் கட்ட மாட்டாங்க. முதல்ல தரைக்கு கீழே, தரையை தோண்டி தரைக்கு கீழே தான் முதல்ல கல் இதெல்லாம் போடுறாங்க. அப்போ அதெல்லாம் வந்து அஸ்திவாரமாக பயன்படுது. அதுக்காக வந்து நீங்கள் நான் உங்களுக்கு தரைக்கு மேலே தானே கட்டடம் கட்ட சொன்னால், நீங்கள் தரைக்கு கீழே தோண்டிகிட்டு இருக்கீங்க, அங்கே நமக்கு வேண்டவே வேண்டான்னு நம்ம சொல்கிறது இல்லை. அப்போ அதுவும் தேவைப்படுது. எடுத்தெடுப்புக்கு நம்ம அஸ்திவாரத்துக்கு வந்து தரைக்கு கீழே தான் தோன்றுறோம், தரைக்கு கீழே தான் நம்ம நல்லமோ கட்டெல்லாம் கட்டுறோம். பிறகு அதுக்கப்புறம் அதெல்லாம் போட்டு மூடிட்டு பிறகு அதுக்கு மேலே தான் நம்ம போயிடுறோம். அந்த மாதிரி முதல்ல அதெல்லாம் தேவைப்படுது. ஒரு கட்டம் வரைக்கும் அது தேவைப்படுது. ஆனால் அதுக்காக நம்ம வந்து வாழ்நாள் முழுசும் நம்ம அஸ்வாரம் மட்டுமே போட்டுக்கிட்டு இருப்பேன்னு போட்டுடக்கூடாது. அஸ்வாரம் ஒரு அளவோடு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட்டடத்தை கட்ட ஆரம்பிச்சிடும். இந்த செஷன் தான் புரிஞ்சுன்னா, இப்போ இதுக்கு மேலே எனக்கு மிஸ்டேக் இங்கே வரைக்கும் கிளியர் ஆச்சு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா முயற்சி வேஸ்ட்டுங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இதெல்லாம் முயற்சி பண்ணால் தான் இந்த ஸ்டேஜுக்கு நம்ம வர முடியும். இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த புரிதலை ஒன்றும் பண்ண வேண்டியது. ஆமாம், அதாவது முதல்ல நீங்கள் அந்த புரிதலுக்கு வந்தாலும் போதும், ஆனால் இருந்தாலும் பொறியா இப்போ அப்படி வர முடியாது. அது ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் பயிற்சியெல்லாம் பண்ணி பார்த்தா தான்
அது அந்த பயிற்சினால இதுக்கு மேலே போக முடியாதுங்கிறத நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்ததுக்கு பிறகு தான் தெரியும். முடியாத பிறகு விட்டிங்கன்னு சொன்னால் கரெக்டு. அதனால் நம்ம முயற்சிகள் பண்ணுறதுனால தப்பு இல்லை. முயற்சி பண்ணுறதுனால வேறு சில அனுகூலங்கள்லாம் இருக்குது. சில தியானங்கள் பயிற்சிகள் பண்ணுறதுனாலுமே கூட உங்கள் மனசு வந்து ஏதோ ஒரு வகையான ஒரு அலைன்மெண்ட்டு கூட நல்ல அலைன்மெண்ட்டு கூட மாறுது. இது வந்து ஒரு அடிப்படை. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த புரிதலை நமக்கு ஒரு ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஆமாம். ஆனால் அது வராதவங்களும் இப்போ உதாரணமாக சொல்ல போனால் இப்போ ரமணர்லாம் எடுத்துட்டோன்னு சொன்னால் அவருக்கு எந்த அடிப்படையுமே கிடையாது. அப்பவும் இந்த இடத்துல வந்துட்டார். அதே மாதிரி எத்தனை பேரும் அப்படி வந்திருக்கிறாங்க. அதே அந்த மாதிரி ஒரு இதில் வந்து அப்படி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் ஜெனரலாக வந்து இந்த மாதிரி இதுகள் பண்ணுறதுனால உதவியும் இருக்குது. அதனால் பயிற்சி முயற்சிகள் தவறு கிடையாது. அதையும் பண்ணலாம். பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு வரலாம். பண்ண முடியாது. மீண்டும் வந்து இப்ப வந்து உதாரணத்துக்கு வந்து இப்ப நான் டூ வீலர்ல போயிட்டு இருக்கேன், ஒருத்தர் எனக்கு எதிர்த்தாப்புல வந்துட்டாருன்னா டக்குன்னு வந்தோடனே எனக்கு ஒரு எமோஷனலா ஒரு பயமும் ஒரு கோபமும் வெளிப்பட்டுருது. வெளிப்பட்ட பிறகு அந்த சூழ்நிலையை சமாளிச்சுட்டு நானா இப்ப அந்த வெளிப்பட்ட உணர்வு வந்து அந்த அரை வினாடியில அது போயிடுச்சு, பயமா வந்து அது போயிடுச்சு. இப்ப நானா வந்து அறிவுபூர்வமா அதை கையில எடுத்துக்கிட்டு முன்னாடி இருக்கக்கூடிய ஆள்கிட்ட போய் நான் சண்டை போடலாம். அப்படிதான் ஒவ்வொருத்தரும் என்ன பண்றோம்னா நடந்து முடிஞ்சு போன அனுபவத்தை அந்த உணர்வை அதை மீண்டும் கையில் எடுத்து நம்ம அதோட போராடிட்டு இருக்கோம். ஸோ அது அப்பயே முடிஞ்சு போச்சு. அது கையில் எடுக்க வேண்டியது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். ஐயா சொல்றத அதான் சொல்றாங்க, அதற்கு அளவில் நீங்க எமோஷனில் எடுத்து போராட வேணாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அது தேவைன்னா அந்த இடத்துல வந்து நீங்க பயன்படுத்தலாம். அந்த எமோஷனில் வந்து ஒரு அவேர்னஸாக பயன்படுத்திக்கலாமே தவிர அது வந்து நீங்கள் வந்ததை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்துட்டு மறைஞ்சு போச்சு. ஸோ அதுதான் ஐயா சொல்ல வராங்க. வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? ரமண மகர்ஷி மாதிரி அவங்க எந்த தேடுதலுமே இல்லாமல் எந்த பயிற்சியுமே பண்ணாமல் டக்குன்னு அவங்களுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுது. இது எப்படி அவங்களுக்கு சில பேர்த்துக்கு எந்த தேடுதலுமே இல்லாமல் ஈவன் டிசையர் டு கெட் என்லைட், அதாவது அவங்க அதை பற்றியே தெரியாமல் சில பேர் ரொம்ப எங்கேஜிலே என்லைட்டன் ஆயிடுறாங்க. அது எப்படி இது முன்னாடி அந்த தேடுதல், அதாவது முன்னாடினா போன ஜென்மம் சொல்கிறேன், அந்த தேடுதல் இருந்தனால அது அப்படி இந்த இதில் அந்த மெமரி சேர்ந்து வந்துடுதா, இல்லை அது ஒன்றும் பெருசாக அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அது பாட்டுக்கு ஒரு ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி அப்படி ஆகிடுதா? இல்லை, இப்போ ரமணர் எடுத்துக்கிட்டாலும் கூட அவர் என்ன சொன்னால் என்னுடைய முன் ஜென்மத்தினுடைய தொடர்புனால வந்ததுங்கிற மாதிரி சொல்லுவார். பட் இருந்தாலும் அவருக்கு நிகழ்ந்ததை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துல ஏதோ ஒரு குழந்தைத்தனமாக புரிஞ்சுக்கிட்டார் அவ்வளோதான். அதில் என்னன்னு சொல்லி சொன்னால் அவருடைய மனோ இயக்கத்தை அவர் புரிஞ்சுக்கிடுறாரு. இந்த மனோ இயக்கத்தை அவர் என்ன சொன்னால் பயத்தை அப்படியே ஏற்றுக்கிடுறாரு. மரண பயம் ஏற்படுது, மரண பயத்தை அப்படியே ஏற்றுக்கிடுறாரு. மரண பயத்தை அப்படியே ஏற்றுக்கிட்டாருன்னு சொன்னாங்கிறதுக்காக மனசு வந்து இயங்காமல் போகிறதில்ல, அது மனசு இயங்கிட்டு தான் இருக்கும். அப்போ என்ன சொன்னால் அது வரைக்கும் யாராவது ஒன்று சொல்லி சொன்னால் ஒரு சராசரி மனிதர்களுடைய இயக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால் மனசை கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்கிடணும்னு சொல்லி ஒரு எண்ணம் இருந்துகிட்டு இருக்கும். பயம் இருந்ததுன்னா பயம் இல்லாமல் இருக்கணும், அமைதியோடு இருக்கணுங்கிற எண்ணம் வந்துட்டு இருக்கும். அவருடைய இயக்கம் அந்த நிலையில் என்னதுன்னா என்ன இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு வரும் பொழுது அந்த மனசு வந்து அதுவாக இயங்க ஆரம்பிச்சிருது. அப்போ மனசு அதுவாக இயங்கிறத அவர் ஏதோ ஒரு குழந்தைத்தனமாக விளங்கிக்கிட்டார். ஏன்னா அவருக்கு வந்து எதோ இந்த ஃபிலாசபியுமே கிடையாது, ஒரு குழந்தைத்தனமாக அவர் விளங்கிக்கிட்டார். விளங்கினதை வந்து பிறகு அதையே அவர் அதை அப்படியே அவர் அப்படியே ரீட்டைன் பண்ணிக்கிட்டார். பண்ணிக்கிட்டதுனால என்னாச்சுன்னு சொன்னால் அவருக்கு வந்து பிறகு வந்து மற்ற படிப்புகளில் ரொம்ப ஒரு ஆர்வம் இல்லாதபடி ஒரு அப்படியே அந்த கோயிலுக்கு போகணும், இந்த இறைவனையோ கூட இருக்கணுங்கிற மாதிரி அப்படியே லைஃப் ஸ்டைலாக வேறு மாதிரி மாற்றிக்கிட்டார். இப்போ அது ஆனால் அவருக்கு என்னென்னு சொன்னால் அவர் என்ன விளங்கிட்டோங்கிறது அந்த விளங்கிட்ட டைமில் அவருக்கு விளங்கலாது. அவர் அதனுடைய சயின்ஸ் அவருக்கு தெரியல. ஆனால் சயின்ஸ் என்னன்னு தெரியாமலேயே அவர் அந்த இதை புரிஞ்சுக்கிட்டார். அந்த மனோ இயக்கத்தை ஆக்சிடென்டெல்லாம் வந்தது இதுக்கு முன்னாடி பண்ண பயிற்சினால, ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்மளுக்கு எல்லாம் அது வரவே மாட்டேங்குது. நம்ம வந்து அது மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துருச்சுன்னா நல்லதா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு இது இருக்குது. பட் நம்மளுக்கு அந்த மாதிரி எந்த கிளிக்கும் நடக்க மாட்டேங்குது. இந்த ஓஷோ ரமண மகர்ஷி இந்த சுவாமிநாராயணன்லாம் பார்த்தோன்னா பழைய ஜென்மத்தில் அதுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த டைமுக்கு வந்துருச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது அப்படிதான் நடக்குது, அதில் பியூர் அண்ட் பியூர் ஆக்சிடென்ட். அந்த பயிற்சி வந்து எதுவுமே உபயோகமே படலை. முன்னாடி அவங்க பல ஜென்மம் பண்ண பயிற்சி வந்து அந்த அட்லீஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக விரும்பினது வந்து உபயோகம் படாமல்
அதாவது இப்போ பயிற்சியெல்லாம் இப்போ புத்தரெல்லாம் பார்த்தோம்னா பயிற்சியெல்லாம் பண்ணி தான் வந்திருக்கிறாரு. இன்னும் பயிற்சினால பிரயோஜனம் இல்லைங்கிறது பயிற்சியை முடிச்சதுக்கு பிறகு அவருக்கே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா பயிற்சினால லாபம்லாம் கிடைச்சிருக்கு, இருந்தாலும் அந்த பயிற்சினால் ஒன்றும் முடியலன்னிட்டு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு வகையில் மனோ இயக்கத்தை தான் கண்டுபிடிக்கிறான். மனோ இயக்கம் தானாயங்கிற அளவில் தான் கண்டுபிடிச்சிடுறாங்க. பயிற்சியை விட்ட நிலையில் பயிற்சி இருக்கிற வரைக்கும் சொன்னால் மனசை வச்சு தான் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க, துரத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி இது வேணும் அது வேணுங்கிற ஒரு துரத்தில் தான் இருந்துகிட்டு இருக்கிறதோடைய மனசை ஓய்வில் விடுறதே இல்லை. அப்போ அதை விட்டுட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் அப்போ மனசு அதுவாக இயங்க ஆரம்பிச்சிருது. அப்போ அதுவாக இயங்குறத கண்டுபிடிச்சும் போது நம்ம ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது. மனசு அனுபவங்கள் பண்ணுறது, பயிற்சிகள்லாம் பண்ணுறது பற்றி அனுபவங்கள் இருக்கிறதுனால அந்த பயிற்சி முயற்சிகளை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்கிறத அவங்க ஃபீல் பண்ணிக்கிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி ஒரு ஐடியா இருக்கிறதுனால. இப்போ ரமணரை பொறுத்தளவுலன்னு சொல்லலாம் அவருக்கு அந்த மாதிரி ஐடியாவெல்லாம் கிடையாது. ஏன்னா அவருக்கு வந்து முதல் முதலாகவே தான் வராரு, சின்ன குழந்தையாக இருக்கிறாரு. பட் இருந்தாலும் என்னென்னா அந்த அதை அதுபோக்கில் விடுற ஒரு மனோ இயக்கத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டார். அதை வந்து குழந்தைத்தனமாகவே கண்டுபிடிச்ச மாதிரி தான் கண்டுபிடிச்சிக்கிட்டார். அவர் வந்து ரொம்ப ஒரு பாண்டித்யத்து மூலமாகவோ ஏதோ கண்டுபிடிச்ச மாதிரி சொல்ல முடியாது. அதனால் என்னென்னு சொன்னால் அவர் வந்து முற்பிறவியில் பண்ணக்கூடிய சாதனையுடைய விளைவாக ஏதோ வந்துட்டுதுங்கிற மாதிரி சொல்கிறாரு. பட் இருந்தாலும் அது வந்து அது அந்த மாதிரி அந்த சாதனையுடைய விளைவாக வந்ததாக சொல்ல முடியாது. அப்படின்னா நான் சாதனையுடைய எத்தனையோ சாதனைகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, எவ்வளவோ சாதனைகள் பெரிய பெரிய சாதனைகள்லாம் பண்ணுறவங்களுக்குமே கூட இது வராமல் கூட போயிடுது. அதனால் இது என்னன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலேயே நினச்சோன்னா அந்த சாதனையை கூட புறக்கணிக்கிற அளவுக்கு இவங்க வந்து கொஞ்சம் மைண்டு வந்து கொஞ்சம் ஓப்பன் மைண்டாக இருக்கணும். இந்த சாதனையில் மாட்டாதபடி ஒரு ஓப்பன் மைண்டட் இருந்துச்சுன்னா சீக்கிரம் வந்துடலாம். அதில் சாதனையுடைய விளைவுன்னு சொல்ல முடியாது. அந்த கடவுள் பத்தடி உன் பக்கத்துல எடுத்து வைப்பாங்க. இது வந்து நான் ரொம்ப எனக்கு இந்த பக்தி எனக்கு அவ்வளவு வராது. பட் இந்த மட்டும் இது மட்டும் எனக்கு இது நம் இது நம்மனா பரவாயில்லையே, நம்ம அட்லீஸ்ட் ஒரு அடி எடுத்து வச்சோம்னா பத்தடி அந்த முயற்சி நம்மளை நோக்கி எடுத்து வைக்கிதே அப்படின்ட்டு ஒரு இதில் நான் ஹோல்டு பண்ணிட்டு இருந்தேன். பட் அப்படி இல்லை அப்படிங்கிறப்போ ஒரு ஷாக்கிங் இது இருக்குது. பட் இது நிஜமாலுமே இப்படி ஒன்று கிடையாதா? அதாவது நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலுமே அது அச்சீவ் பண்ண முடியும், நம்ம ரிலாக்ஸ் அது அட்லீஸ்ட் நம்ம ரிலாக்ஸ் ஆகிறதுக்கே நம்மளால முடியலையே, அதுக்கே நம்ம ஒன்று பண்ணணுமே அப்படின்னு தான் மைண்ட் யோசிச்சுக்கிட்டே இருக்குது. அதாவது இங்கே என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம முயற்சி தான் நம்மளை வந்து வெளியே வெளியே இப்போ சொல்ல போனான்னு சொன்னால் நாம் எந்த அடி எடுத்தாலும் கடவுளுக்கு எதிராக எடுத்து வைக்கிற அடி தான், கடவுளை நோக்கி எடுத்து வைக்கிற அடி இல்லை. நீங்கள் கடவுளை நோக்கி எடுத்து வைக்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிடுறோம், உண்மையில் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே கடவுளுக்கு விலகி போகிற அடி தான். அதனால் வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் அதான் இந்த சரணாகதிங்கிற மாதிரி இப்போ ஞானம் வேறு சரணாகதி வேறு கிடையாது. சரணாகதின்னு சொல்லி சொன்னால் எல்லாத்தையும் அவன் பொறுப்பில் விட்டுறது தானே. நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சிங்கன்னு சொன்னாலுமே உங்கள் கையில் பவர் வந்த மாதிரி ஆயிடுது. இறைவனை நோக்கி அடி எடுத்து வைக்கிறது கூட நம்ம கையில் ஸ்ட்ரென்த் இருக்குது பவர் இருக்குங்கிற மாதிரி ஆயிடுது. அதனால் எல்லாமே ஓம் பொறுப்பு தானிட்டு விடும் பொழுது அந்த 10 அடியுமே டோட்டலாக எல்லா அடியுமே நீனே எடுத்து வச்சிக்க, எனக்கு நான் ஒரு அடியுமே எடுத்து வைக்க மாட்டேங்கிற லெவலில் வர்றது தான் கரெக்டாக இருக்கும். அப்போ அங்கே என்னன்னா அகத்தை பொறுத்த அளவில் என்னன்னு சொல்லி சொன்னால் நமக்கு எங்கே வேலையுமே இல்லைங்கும்போது நமக்கு ஆக்சுவலாக சொல்லி சொன்னால் அங்கே ஸ்ட்ரெயினே இல்லை, டோட்டல் ரிலாக்ஸேஷன் தானே. அங்கே வந்து நீங்கள் சரணாயிட்டீங்கன்னு சொல்லி சொன்னாலே உங்களுக்கு இறுக்கம்லாம் தளர்ந்து போயிருத்தானே செய்யும். நீங்கள் வந்து எதையாவது ஒன்று சாதிக்கணும்னு நினச்சா தான் உங்களுக்கு பலம் இதுகளெல்லாம் தேவைப்படும், பலமோ வேகமோ தேவைப்படும். நீங்கள் வந்து அங்கே விட்டுற வேண்டியதான், விட்டுற நிலையில் வந்து அந்த அதுவாக இயங்குறதே நீங்கள் பார்த்துடலாம். உங்கள் மனசுனுடைய இயக்கம் வந்து நீங்களாக இயங்கலங்கும் போது மனசு அது அந்த மனசு அதுவாக இயங்குறது நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அது நமக்கு வந்து ஏன்னா அதுவாக இயங்கிட்டு இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அது ஏன்னா நாம் இயங்கிட்டு இருக்கிற வரைக்கும் அது இயங்குறதே தெரியாமல் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ நாம் விட்டுட்டோம்னு சொன்னால் அது அதுவாக இயங்குறதையும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ அந்த நிலையில் என்னென்னா இப்போ நம்ம பொறுத்த அளவில் என்னென்னா அங்கே நமக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சராசரியாகும். இப்போ வந்து ஒரு மாணவன் தேர்வு எழுதி அவன் தேர்வில் வந்து வெற்றி பெறணும்னா படிக்க வேணும், முயற்சி இருந்தால் தான் வந்து தேர்வில் வந்து வெற்றி பெற முடியும். அதே போல் நம்ம எண்ணங்களை வெல்ல வேண்டும் என்றால் சரிங்களா, அதை நம்ம வந்து எப்பேற்பட்ட விதமான ஆன்மாவை எந்த முயற்சியில் வந்து நம்ம அந்த எண்ணங்களை வந்து வெல்ல முடியும். நான் ஒரு காரியத்தை நோக்கி போகிறேன், அந்த காரியம் எனக்கு கை போடணும், கடவுளை வேண்டாம். இப்போ ஒரு ஆன்மீகத்திலேருந்து அந்த ஆன்மாவை நான் வந்து பலப்படுத்தணும், அதில் வெற்றி அடையும், அதுக்கு நான் என்ன முயற்சிகள் செய்ய வேண்டும்? இல்லை இப்போ இது வந்து இப்போ நம்ம ஆன்மீகத்துலேயுமே வந்து நீங்கள் ஆன்மாவை அறியறதுங்கிறதெல்லாம் நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா, லேட்டாக வந்தீங்களா? அது ஆன்மாவை அடைகிறதுங்கிறதே அந்த கான்செப்டே இங்கே இல்லை. ஆன்மா அடைகிறதுங்கிற மாதிரி நம்மளை வந்து வேலை வாங்குறதுக்கு தான் பண்ணுறாங்களோடைய
உண்மையிலே ஆன்மாவெல்லாம் அறியவே முடியாது. அது அதனால் நம்ம வந்து இங்கே வந்து என்னஞ்சுன்னா நம்ம மனசை வந்து சுதந்திரமாக விடுறதுங்கிற மாதிரி தான். இப்போ நீங்கள் லேட்டாக வந்ததுனால உங்களுக்கு நம்ம என்ன சொன்ன வரோங்கிறதே உங்களுக்கு புரியாது. நீங்கள் நம்ம இப்போ தான் வரீங்களா, ஜஸ்ட்டாக தான் வந்தீங்களா? சரி, அப்போ நீங்கள் மத்தியானம் கிளம்பிக்கிறேங்க. எல்லாம் கூப்பிட்றாங்க, நான் உங்களுக்கு ஆன்மாவை காட்டிடுறேங்கிற மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க. கடைசியில் ஆன்மாவெல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. இப்போ நிறைய பேர் இதே மாதிரி தான் ஆன்மாவை கண்டுபிடிச்சிடலான்னு நினச்சி தான் ஆரம்பித்து கடைசியில் ஒன்றும் முடியலைன்னு சொல்லி அவங்க அப்படியே மனம் அடைஞ்ச நிலையில் தான் அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க. இப்போ இங்கே என்னென்னா நம்ம முயற்சிகள் வந்து நின்று போயிடும். நம்ம நீங்கள் எந்த முயற்சிகள் பண்ணாலும் முயற்சிகள் நின்று போகிறதுங்கிற ஒரு நிலை ஏற்படுது. அந்த முயற்சிகள் நின்று போகிறதுங்கிற நிலையில் தான் என்னென்னு சொன்னால் நம்ம புதுசாக ஒன்றை கண்டுபிடிச்சிக்கிறோம். என்ன கண்டுபிடிச்சிக்கணும்னு சொன்னால், இங்கே நம்ம எதையுமே நம்ம அங்கே அடைகிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிக்கிறோம். அகத்தை பொறுத்தளவில் எல்லாமே தன்னாதான் சரியாக தான் இயங்கிட்டு இருக்கு. நாம் எதோ ஒன்றும் பண்ணுறதுனால தான் குழப்பம் ஏற்பட்டு இருக்கு, நமக்கு அங்கே வேலையே இல்லைங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டோம். இப்போ இது ஒன்றுன்னு இந்த ரூலை வந்து நம்ம புறத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. புற வேலைகள் என்னெல்லாமோ செய்கிறீங்க, அந்த வேலைகளுக்கெல்லாம் இந்த ரூலை பயன்படுத்தக்கூடாது. அங்கே வந்து நீங்கள் வந்து முயற்சிக்குது பலன் இருக்குது, நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எதே ஒன்று பண்ணி ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஏதோ பண்ணுறதுனால லாபம்லாம் இருக்குது. ஆனால் அதே இது இங்கே வந்து அந்த இது வந்து கம்ப்ளீட்டாக மாறியிருக்கு. இங்கே வந்து அகத்தை பொறுத்த அளவில் நம்ம ஒரு வேலையுமே இல்லைங்கிறது கண்டுபிடிச்சிக்கிடணும். நம்ம அடைகிறதுக்கோ எதையோ ஒன்று வச்சுக்கிடுறதுக்கோ புதுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கோ இங்கே ஒன்றுமே இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடணும். அப்போ அப்படி வர்றதுக்கு முன்னால் எல்லாருமே நல்லாமல் பண்ணுறாங்க. ஆன்மாவை தேடி போகிறாங்க, இறைவனை தேடி போகிறாங்க, இல்லை ஏதோ ஒரு நிலையை அடையணும்னு போகிறாங்க. அவங்களுக்கு எதையோ ஒன்று தேடி தான் முதல்ல நுழையிறாங்க, ஒரு தேடுதலோடு தான் வராங்க. தேடுதல் வந்ததுக்கு பிறகு கடைசியில் ஒரு கட்டத்தில் இந்த தேடுதலே பிரச்சனைங்கிறத கண்டுபிடிச்சிக்கிடுறாங்க. கண்டுபிடிச்ச நடையில் தேடுதலை கம்ப்ளீட்டாக விட்டுடுறாங்க. அப்போ இந்த தேடுதலை விடுறதுக்கு என்னன்னு சொன்னால், தேடி அங்கே அடைகிறதுங்கிறது பிரச்சனை தான், தேடுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு வரும் பொழுது அந்த முடிவை தான் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்னு நம்ம சொல்கிறோம். தேடுதல்னால எந்த லாபமும் இல்லைங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் பொழுது அதுக்கப்புறம் நீங்கள் தேடிக்கிட்டே இருக்க மாட்டீங்க. அப்படி தேடுதலை நீங்கள் விட்டுற நிலைக்கு என்னென்னு சொல்லி சொன்னால், அகத்தை பொறுத்தளவு தான் நமக்கு எதுவுமே புரிய ஒன்றும் அடைய வேண்டியதில்லை, தெரிஞ்சிட வேண்டியதில்லைங்கிற மாதிரி விட்டுட்டீங்கன்னு சொன்னால், அப்போ அது நீங்கள் விட்டுட்டீங்கிறக்கா அந்த உங்களுடைய மனசு வந்து இயங்காமல் போகாது. மனசு இயங்கிட்டு தான் இருக்கும். ஆனால் மனசுக்குள்ளே உங்களுக்கு அங்கே எதையுமே நீங்கள் ரீட்டைன் பண்ணுறதுக்கோ அடைகிறதுக்கோ அங்கே ஒன்றுமே இல்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால், அந்த மனசு வந்து சுதந்திரமாக இயங்க ஆரம்பிச்சிடும். அப்போ அது வரைக்கும் நினச்சோன்னா, நீங்கள் போராட வரைக்கும் அந்த மனசு வந்து ஒரு ஸ்ட்ரகிளிங் மைண்டு, போராட்டமான மனசாக இருக்குது. நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது விடுதலையற்ற மனசாக மாறிடுது. அப்போ லிபரேட்டட் மைண்டு வேறு, ஒரு சர்ச்சிங் மைண்டு, தேடுதல் மைண்டு இதெல்லாம் வேறுங்கிற மாதிரி இருக்குது. அது வந்து அது வந்து ஒரு போராட்டமான மனசோடு இருந்துகிட்டே இருக்குது. இப்போ இது வந்து அங்கே அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து ஒரு பகுதியை வந்து இன்னொரு பகுதியை கண்ட்ரோல் பண்ணுற பொறுப்பை எடுக்காதபடி அந்த மைண்டு வந்து டோட்டல் மைண்டாயிருக்கு. இல்லைன்னு சொன்னால் அந்த மனதில் உள்ள ஒரு பகுதியை சீரமைக்கிறேன்னு சொல்லி இன்னொரு பகுதியை அங்கே டெவலப் ஆகி உட்காந்துக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா டோட்டல் மைண்ட் ஆயிரும். அப்போ அங்கே மனதை பொறுத்தளவில் எந்த பகுதியுமே வந்து ரோல் எடுக்கக்கூடாது. இதை சரி பண்ணணும், இதை அடையணுங்கிற மாதிரி ரோல் எடுக்காதபடி மைண்டை டோட்டலாக நம்ம விட்டுறணும். டோட்டலாக விடுறதுக்கு என்னென்னு சொன்னால், அகத்தை பொறுத்தளவில் நமக்கு அடைகிறதுக்கு எதுவுமே இல்லை, தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி விட்டுட்டிங்கன்னு சொன்னால், அந்த மைண்டை நீங்கள் வந்து மைண்டை பொறுத்தளவில் நமக்கு எதுவுமே தெரிய வேண்டியதில்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்றீங்க. இப்போ இது வந்து எதுக்கு, இப்போ உதாரணமாக நீங்கள் எதையாவது ஒன்று ஸ்தாதிக்கணும் வைக்கணும்னு சொன்னால், இப்போ யோகாங்கிறதெல்லாம் வேறு. இப்போ யோகா, இப்போ சிலவங்க சில ஆற்றல்கள் அடையணும்னு நினைப்பாங்க. இந்த ஆற்றல்கள் அடையணும்னு நினச்சாங்கன்னு சொன்னால், அந்த ஏன்னா ஆற்றல் இப்போ ஒரு நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஆற்றல் வந்து சரியான ஆற்றல் இல்லை, வேறு ஏதாவது சில விசேஷமான ஆற்றல் இருந்தால் நல்லாயிருக்கும்ங்கிற மாதிரிலாம் அது வந்து யோகா சாதனைகளோடு சேர்ந்தது. இப்போ அதே மாதிரி அந்த யோக சாதனைகள்னால நீங்கள் ஆற்றல்கள் அடையலாம். ஆனால் என்னென்னு சொன்னால், அது அடைகிற வரைக்கும் ஒரு பெரிய விஷயமாக தெரியும், அடைஞ்ச பிறகு தான் அதில் உள்ள பிரச்சனைகள்லாம் தெரியும். இப்போ உதாரணமாக ஒருத்தர் சென்னையில் இருக்கிறாரு, அவருடைய பிரதர் வந்து அமெரிக்காவில் இருக்கிறாரு. அப்போ அந்த அமெரிக்காவில் இருக்க பிரதருக்கு என்ன ஆசைன்னு சொல்லி சொன்னால், நாளைக்கு நடக்கிறதெல்லாம் எனக்கு இன்றைக்கே தெரியணும், அதை தெரிஞ்சுக்கிட்டுருக்கு ஏதாவது பயிற்சி முயற்சிகள் இருக்காங்கிற மாதிரி சொல்லி சில பயிற்சி முயற்சிகளில் ஈடுபட்டார். அதுவும் என்னென்னு சொன்னால், ஒரு வருஷம் இல்லை 12 வருஷம் இந்த பயிற்சிகளில் ஈடுபட்டிருக்கார். யோக சாதனைகளில் என்னெல்லாமோ பண்ணியிருக்கிறார். பண்ணிவிட்டு 12 வருஷம் கழித்ததுக்கப்புறம் அவர் அந்த சாதனையில் வெற்றி பெற்றார். இப்போ அவருக்கு என்னென்னு சொன்னால், நாளைக்கு என்ன நடக்குங்கிறது இன்றைக்கே தெரியும். உடனே அவருடைய பிரதருக்கு ஃபோன் பண்ணுறார், இப்படி 12 வருஷம் முயற்சி பண்ணி நான் சாதனையில் வெற்றி பெற்றுட்டேன், நீ சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், தயவுசெய்து யாரும் இந்த பக்கம் வந்துடாதுங்க, நான் மாட்ட தெரியாமல் மாட்டிக்கிட்டேங்கிறாரு. ஏன்னு சொல்லி சொன்னால்,
நாளைக்கு இன்னைக்குள்ள பிரச்சனையே நம்மளால் தூக்கி சுமக்க முடியல. இதில் நாளைக்குள்ள பிரச்சனையே நமக்கு இன்றைக்கே தெரிஞ்சதுன்னு சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் தானே சுமையா அது. சப்போஸ் அந்த பிரச்சனையை நம்ம தீர்க்க முடிஞ்சுன்னா பரவாயில்ல, தீர்க்க முடியாத பிரச்சனைகளும் இன்றைக்கே தெரியும் நமக்கு. அப்போ அது சுமதான அது, அந்த அதனால் அதுலேருந்து வெளியுறவும் நமக்கு முடியாது. இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் சில நிறைய பிரச்சனைகளில் மாட்டிக்கிடுறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி இந்த யோக சாதனைகள்ங்கிறது வந்து ஏதோ சில அட்ராக்ட் பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்டது. இப்போ உதாரணமாக ஒரு சராசரி மனிதனுடைய லைஃப்பை எடுத்துட்டோன்னு சொல்லி சொன்னால் போட்டி பொறாமைகள் முயற்சி இப்போ சண்டை சச்சரவுகள்னு சொல்லி என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்கள வந்து கொஞ்சம் வழி நடத்தணும். அவங்க இல்லைன்னா இப்போ சொல்ல போனான்னு சொன்னால் ஒரு பிரச்சனையாக ஏற்பட்டுதுன்னு சொன்னால் அதுலேருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணான்னு சொன்னால் தண்ணி போடுவாங்க, அதில் சொன்னால் அடுத்தவனை க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் அவனுடைய சொத்தை அபகரிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. என்னதெல்லாமோ நடக்கும். அப்போ அவங்கள கொஞ்சம் நல்வழிப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி சில ஆற்றல்களெல்லாம் காட்டும் பொழுது இது மேலே ஒரு அட்ராக்ஷன் ஆகி நிறையா பேர் இந்த மாதிரி லைனுக்கு திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஒரு ஆற்றுப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி யோகா வந்து பயன்படுது. மற்றபடி என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அந்த இதில் அந்த அதே மாதிரி நம்ம அதை ஆசைப்பட்டு இந்த மாதிரி யோக சாதனைகளில் பண்ணி நிறைய அனுபவங்களும் அடைஞ்சோன்னு சொல்லி சொன்னால் அது அடைகிற வரைக்கும் பெரிய விஷயமா தெரியும், அடைஞ்ச பிறகு அதில் ஒன்றுமே இல்லைன்னு தெரியும். ஆனால் அதே நேரத்தில் இந்த ஞானம் விடுதலைன்னு சொல்லி சொன்னால் அது எந்த காரண காரியத்திலையுமே வந்து இது தப்பான ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் தேவையில்லாத ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோங்கிறது வராது. தெரிய வேண்டியது ஒன்று கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டோங்கிற எண்ணம் வரும். அதனால் அந்த இது அந்த இது ஒன்று தான் வந்து என்னன்னு சொன்னால் ஞானமும் லிபரேஷனும் மட்டும்தான் எல்லாருக்கும் தேவையானது. எப்போவுமே வந்து கருத்தை மாற்ற வேண்டிய அவசியமே இருக்காது. தெரியக்கூடாது தெரிஞ்சுக்கிட்டோமேங்கிற ஒரு எண்ணம் வராது, தெரிய வேண்டியது தெரிஞ்சுக்கிட்டோங்கிற ஒரு எண்ணம் வரும். அதனால் என்னென்னு சொன்னால் இங்கே வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் நம்ம அடையிறதுங்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. இப்போ இது எல்லாமே என்னென்னு சொன்னால் நம்மளுடைய லாங்குவேஜ் வந்து இங்கே அகத்தை பொறுத்தவரை தான் அடையிறதுங்கிற லாங்குவேஜில் இருக்கிறவங்க வந்து அங்கே அடையிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிற லாங்குவேஜுக்கு வரணும் அவ்வளோ. ஏன்னா மன்ற இந்த யோகாவை பொறுத்தளவில் நம்ம எல்லாமே வந்து எதையோ பண்ணி எதையோ அடைகிறதுங்கிற லாங்குவேஜில் இருக்கிறோம். ஆனால் ஞானத்தை பொறுத்தளவில் அடையிறதுங்கிற லாங்குவேஜை விட்டுட்டு நம்ம விடுறதுங்கிற லாங்குவேஜுக்கு வந்துடுறோம். ஏன்னா அங்கே அடையிறதுன்னு சொல்லி ஒன்றுமே கிடையாது, எல்லாத்தையும் அது போக்கில் விட்டுட்டிங்கன்னா அது போக்கில் போயிட்டுருக்கோம். அப்போ அந்த லிபரேஷனுங்கிறது வந்து விடுறதுங்கிற அந்த லாங்குவேஜே மாறி போயிடுது. அப்போ அது வந்து விடுறதுன்னு சொன்னால் நம்ம வேலையே கிடையாது, விடுற வேலை கூட நம்மகிட்ட கிடையாது. ஏன்னா நீங்கள் அதுவாக போயிட்டுருக்கு, ஒரு தண்ணி ஓடிட்டு இருக்கிற மாதிரி அது பாட்டு ஓடிட்டுருக்கு. இப்போ மனோ இயக்கங்கிறது எப்போவுமே சுதந்திரமாக ஓடிக்கிட்டே இருக்குது, நமக்கு அங்கே வேலையே இல்லைங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கிடணும்.